श्रुतिस्मृति पुराणानाम आलयम करुणालयम नमामि भगवत्पाद शंकरम लोकशंकरम कोमलम कुजयन वेणुम श्यामलोयम कुमारकः वेदवेद्यं परम ब्रह्म भासताम पुरतो मम शतवर्षीय परंपराधिक कलाशालायां अत्र शंकर जयंती महोत्सव तादृश महोत्सव से प्राधान्यं तो नानात्वे एकत्वं अत्र विविधाः भाषाः आराधन संप्रदायः जाति मत विभागाः वेश भाषादि विभागाः भारते सर्वत्र एतादृश वैविध्यं कन्याकुमारीतः काश्मीर पर्यन्तम् आसेतु हिमाचलम् अत्र वयं पश्यामः तत्रापि एतादृश वैविध्यसत्त्वे अत्र तादृश विरोधादयो वा संघटनादयो वा न संभवन्ति तत्र कारणं किमिति चेत् आदिशंकर भगवत्पादाचार्याणाम् अनुग्रह विशेषः एव प्रायशः अष्टशताधिक 800 जातिगळ् भारतदेशे सन्ति तादृश आराधनक्रमाः अपि सन्ति तत्रापि अत्र तादृश संघटनादिकं न दृश्यते तत्र कारणं तु भगवत्पादाचार्याणाम् अद्वैतसिद्धान्तस्य प्रवृत्तिः अद्यापि भारतदेशे ज्ञातपूर्वा वा अज्ञातपूर्वा वा जनाः परिपालनं कुर्वन्ति इति कारणम् अत्र एक एव देवता एक एव मतचिह्नं एक एव जाति मतसंप्रदायः इत्युक्ते एक एव मतग्रन्थः तत्र पश्यन्तु अन्यदेशेषु तादृशकोलाहलः वधादयः अत्र संघटनादिकं पश्यन्ति भारतदेशे एतादृश सुभिक्ष सुन्दर समाधान देशस्य एतादृश जनानां जीवनस्य कारणं तु आदि शंकर भगवत्पादाचार्याणां संप्रदाय अनुसारणं तेषाम् अनुग्रह विशेषात् भारतस्य एतादृश प्रसिद्धिः इतः परम् अत्र भगवद्गीताधिष्ठित जीवन संप्रदायं तदर्थमेव ते आगतवन्तः प्रोफेसर डॉक्टर के बालस आर के रामसुब्रह्मण्य महाशयाः सन्ति अत्रैव ते वयं चिन्तयामः नेशनल एजुकेशन पॉलिसी इति वर्तते இப்போ நம்மளுடைய இதை நான் கேட்டால் புது கல்விக் கொள்கைன்னு வந்திருக்கு ரெண்டு டிகிரி பண்ணலாம் ரெண்டு டிகிரி பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்சு 40 வருஷத்துக்கு முன்பே அவர் பண்ணியிருக்கு இன்றைக்கி இந்தியா கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய புது எஜுகேஷன் பாலிசின்றது அந்த காலத்தில் அவர் வேதாத்தியனம் சாஸ்திராத்தியனம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய பரீட்சைகள் எல்லாமே படிச்சுண்டு அதோடு சேர்ந்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் டாக்டரேட் இதெல்லாம் பண்ணிட்டு இப்போது பாம்பேயில் ஐஐடியில் அவர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அவர் வந்து வாத்தியாராக வேலை பார்க்குறார் அவர் வந்து இன்றைக்கி நம்ம நினச்சிக்கணும் என்னது இன்றைக்கி கவர்மெண்ட்டும் சமூகமும் சிந்தனை பண்ணுற விஷயத்தில் அவர் அந்த காலத்திலே அவர் வந்து ஆயிருக்கார் அதனால் அந்த ஒரு பத்ததி ஏன்னா நம்மளுடைய ஆர்ஷ பரம்பரையும் காப்பாற்றணும் அதே மாதிரி லௌகீகத்துக்கு வேண்டிய படிப்பும் கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உபய ரெண்டு விஷயத்தில் அவர் வந்து சமர்த்தராக இருந்துட்டு அவர் வந்து உங்களுக்கு இன்றைக்கி பகவத்கீதையில் சாங்கிய யோக பிரகரணத்தை பற்றி இன்றைக்கி வந்து சங்கராச்சாரியருடைய பிரஸ்தான திரயத்தில் கீதா பாஷ்யம் என்பதில் இருக்கக்கூடிய தத்துவங்களை அவர் நமக்காக உத்போதனம் பண்ணுவார் அதற்காக அவர் கலாசாலா பேர்லேயும் நம்ம என்னுடைய பர்சனல் அந்த அளவுக்கு நமக்கு வந்து பால்ய காலத்திலேயே சௌகிருதம் இல்லை இங்கே வந்து 33வது அதனால் அந்தளவுக்கு எங்களுக்கு பரிச்சயம் உண்டு அதனால் அந்த காலத்துலேருந்து அவருடைய படிப்புலேருந்து எல்லாம் தெரிஞ்சுண்டு அவர் இன்றைக்கி வந்து இந்த உபன்யாசம் பண்ணுறதுக்காக வந்து காலேஜ் பேர்லேயும் என் பேர்லேயும் கிருஷ்ணசுவாமி ஐயர் அறக்கட்டளை நிறுவனத்தின் பேர்லேயும் நான் வந்து அவரை வருக வருக என்று வரவேற்று ஆசீர்வாதத்துடன் அவர் வந்து உபன்யாசம் ஆரம்பிக்கிறதா கேட்டுகிறேன் நாராயணன் வக்தாரமாசாத்யமேவ நித்யா சரஸ்வதி ஸ்வார்த்த சமன்விதாசீத் நிரஸ்த துஸ்தர்க்க களங்க பங்கா நமாமிதம் சங்கரமர்ச்சிதாங்கிரிம் இந்த ஸ்லோகம்தான்
சம்ஸ்கிருத் காலேஜ் பத்திரிகையில் பல வருஷமாக 1959 இந்த ஒரு ஸ்லோகம் போட்டு தான் சங்கர ஜெயந்தி பத்திரிகை போடுறது. நேற்றுக்கே நான் சொன்னேன், நான் படிக்கும்போது எங்கள் வாத்தியார்கள் 5-6 பேர் தான் மொத்தம். கலாசாலா பலவிதமாக அபிவிருத்தி ஆகியிருக்கு. ஒவ்வொரு வாத்தியார் ஒவ்வொரு நாளைக்கு உபன்யாசம் பண்ணும். பாலசுப்ரமணியர் கூட வந்து இருப்பார், பக்கத்தையே உட்காந்துருவர். இன்னென்ன ஏதாவது மாற்றி பேசினா கூட முக சுவாரஸ்யத்தை சொல்லி இவா திருத்திக்கணும், அப்படி ஒரு பாரம்பரியம். அதுக்கப்புறம் அவருடைய தம்பி சந்திரசேகரி கேட்கவே வேண்டாம், மகா கிரிட்டிக். கிரிட்டிக்னால் பளிச்சுன்னு ஏதாவது மாறி போச்சுன்னா சாஸ்திரிலே அப்படிம்பார், லைனில் வாங்குவோன்னு அர்த்தம். அவ்வளவு தூரம் விஷயம் தெரிஞ்சு சாஸ்திரில் மூலமாக கேட்கணும்னு. ஏன்னா இங்கே இருந்த செக்ரட்டரி ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு, எங்கள் வாத்தியார் ராமா சாஸ்திரிட்ட பிரஸ்தானத்தினை வாசித்தார் பாலசுப்ரமணியர், விஹெச் சுப்ரமணிய சாஸ்திரிட்ட சாகித்யத்தை தரோவாக படித்தார் சந்திரசேகரையர். அவருக்கு லிட்ரேச்சரில் ரொம்ப உண்டு, எனக்கு ரொம்ப பழக்கத்துக்காக சொல்கிறேன். அவருக்கு ரவீந்திரநாத் டாகூர்னா உயிருக்கு மேலே. ரவீந்திரநாத் டாகூரை பற்றி அவர் நிறைய புத்தகம் எழுதியிருக்கார். யார் சந்திரசேகரியர், இந்த படத்தில் இருக்கார் பாருங்க, முதல்ல இருக்கிறது டாக்டர் ராகவன், ரெண்டாவது பாலசுப்ரமணியர்வாள் தர்மரக்ஷாமணி, அதுக்கடுத்தது அவர். அவர் ரெண்டு பேருமே அட்வொகேட். நான் அன்றைக்கி முந்தான நியாய காரியாலயத்தில் கூட சொன்னேன், இதை வச்சவர் ஜட்ஜி கிருஷ்ணசாமியார், நியாயத்துக்காக பண்ணி உலகம் பூரா நியாயத்தை ஸ்தாபிக்கிற நியாயாதிபதி. அப்புறம் பல ஜட்ஜஸ் வக்கீல்கள்லாம் அதை நியாயமாக காப்பாற்றுற அந்த பாரம்பரியத்தில் வந்தால் இப்போவும் செக்ரட்டரி வரைக்கும் மாதவன் செக்ரட்டரிக்கு முன்னாடி இருந்த பாலசுப்ரமணியர் பிள்ளை எங்கிட்ட ரெண்டு தரம் பிரஸ்தானத்திலேயும் முழுக்க ஆற்றுல வந்து மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு அவர் அவ அக்கா அவன் மன்னி மூணு பேருமே படிப்பான். எதுக்காக சொல்லவரேன், ராமாயணம் தரோ சாஸ்திரத்தை தானும் படித்து பண்டிதாள் அப்படி என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி நடத்துறதுனால இது மகோன்னதமாக நடந்துட்டுருக்குங்கிறத பற்றி என்னுடைய சுவானுபவத்தை நிறைய சொன்னேன். நேற்றுக்கும் இப்போ சொன்னார் பிரின்சிபாலும், இங்கே படித்தவா எல்லோரும் பிரசிடெண்ட் வாழை வாங்கிட்டு ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கா, எல்லாம் 6 டிஜிட்டுக்கு மேலே தான் சம்பளம், 4 டிஜிட்டே எட்ட மாட்டோம் அப்போல்லாம், இப்போ 6-7 வரைக்கும் போயிடுச்சு. அப்படி ஆதிசங்கரருடைய தோட்டகாஷத்தில் கடைசி ஸ்லோகம் வெரி வெரி ப்ராக்டிக்கல். ஒன்றும் ஒரு மனுஷனுக்கு பணங்காசு நிறைய இருக்கணும், 4 பேர்லாம் இல்லையா, சர்வே குண கஞ்சனமாஸ்ரயந்தே. இந்த தோட்டகாச்சாரியருங்கிறதான ரொம்ப இன்டெலிஜென்ஸ் க்யூ ஐக்யூ குறைச்சலாக இருந்தவர், அனுகிரகத்தினால தோட்டக விருத்தத்தில் எழுதினவர். அவர் வேஷதோஷன் கட்சி நன்னா படிக்கிற தஞ்சாவூர்காரர் பத்மபாதர்னு பேர். அவருக்கு ஏன் பத்மபாதர்னு, குரு பக்தியினால் கங்கையில் இறங்கினார், தாமழ முளைச்சது. அவர் ஆதிசங்கர சொல்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப கெட்டிக்காரராக கிரகித்தவர். ஒரு நாளைக்கு இந்த கிரிங்கிற தோட்டகாச்சாரியராக ஆக போகிறவர் வந்து சேரலை, 4 சிஷ்யால் தான் மெயினாக. அவருக்காக வெயிட் பண்ணார், 2 நிமிஷம் ஆனால் ஆகட்டும்னு காத்திருந்தார் ஆதிசங்கர் காசியில். இவர் சும்மா இருக்கப்படாத என்னட்டோ கொஞ்சம் அதிக பிரசங்கம், அவருக்கு பதிலாக தூண் இருக்கு பாடம் ஆரம்பிக்க வந்தார். இப்படி இருக்கு பார்த்து அந்த பையனுக்கு பதிலாக தூண் இருக்கு பாடத்தை ஆரம்பிக்க வந்தார் இவர். அடாடா இவாளுக்குள்ளே இவ்வளவு அகங்காரமாக இதை கிள்ளி எறியணுமேன்னு ஸ்மரண தீட்சையினால் நினைச்சார். அவர் விதித்தாக்கில சாஸ்திர சுதா ஜலதேமகி. இந்த விருத்தத்துக்கு தோட்டகம்னு பேர். மகாபிரிவா ஒருத்தரும் தோட்டகத்துக்கு ஒத்துமையே வியாக்கியானம் எழுதலையே அப்படின்னு என்கிட்ட ஆரம்பித்தார் மகாபிரிவா. நான் சும்மா இருக்க கூடாது, ரொம்ப சலிசா விஷயம், நான் எழுதிப்படுறேன் என்ன அதான் படாதுன்னு. அதுக்கு வியாக்கியானம் எழுதினாலே மதிப்பு குறைச்சல் அவ்வளோ சுலபமாக இருக்குது அந்த பாஷைன்னு விட்டார் என்கிட்ட. பொறுமொழி இப்படி குட்டுப்பட்டிருக்கேன் நிறைய பெரியவாக கையால் நிறைய குட்டுப்பட்டிருக்கேன், அதனால தான் பெருமை. அதனால் நான் அதுக்காக சொல்லலை, அதுக்கு வியாக்கியானமே தேவையில்லை. சூரியன் இருக்காருன்னு நாலு பேர் உபன்யாசம் பண்ணியாக தெரியணும். அதனால் அப்படி அதில் முதல் ஸ்லோகம் ஆரம்பித்து கடைசி ஸ்லோகத்தில் எனக்கு பணங்காசும் இல்லை, கடன் கொடுப்பார் யாரும் இல்லை, மண்டேல மசாலா இல்லை, படிப்பும் இல்லை, பொழைக்கிறதுக்கு என்ன வழி பண்ணுவேன், நீங்கள் கிருபை பண்ணுங்கன்ட்டேன். விதித்தா நமையா விஷதா ஏக கலா, 64 கலையில் ஒன்று கூட தெளிவாக தெரியல, படிப்பு சூன்யம். நச்ச கிஞ்சன காஞ்சன மஸ்தி குரு, ஏதோ அப்பா சொத்து தாத்தா சொத்து அப்படி தான் இருக்கான்னு பார்த்தா எல்லாம் ஆகாசந்தான் சொத்து, பூமி தான் சொத்து. அதனால் நான் சன்னியாசி அவர்கிட்ட போய் எனக்கு வித்தியும் இல்லை பணமும் இல்லை, நீங்கள் தான் கிருபை பண்ணணும், ரெண்டும் கொடுக்குறாரு. வித்தியங்கிறது அழியாத செல்வம், பணங்கிறது அழியிற செல்வம், ரெண்டும் கொடுக்கணும்னு சொன்னது
வித்யானந்தா செல்வமும் வருது. மாமியாரும் மாமனாரும் சேர்ந்து மாமியாரும் மாட்டு பொண்ணும் சேர்ந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் எப்பொழுதுமே, இருந்தாலும் சேர்ந்திருக்கா மாதிரி பண்ணுவருங்கிறது ஒரு விஷயம். அப்பேற்பட்ட பகவத் பாதாவுடைய ஜெயந்தியை கட்டாயம் கொண்டாடணும். இந்த காலேஜில் இதுக்கு சங்கர் ஜெயந்தி முடிகிற வரைக்கும் காலேஜ் உண்டுன்னு இருந்த பெருமையை நான் 59 அனுபவிச்சதுனால சொல்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஓங்காரானந்தா ஒன்று யாராவது பெரிய பெரிய சுவாமிகளே 5 டாபிக் போட்டு பேசுகிறது அப்படின்னு வந்துட்டுருக்கு. இப்போவும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கேன். அந்த நடந்த தொடர்ச்சி தான் நடக்கிறது. 2 நடக்கல. இல்லை ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லுவான். நான் அங்கே நடத்தி அங்கே இடமில்ல, அங்கே பாராயண ஆதிகளும் இங்கே இதுவுமா காலேஜும் சேர்ந்து இது உபய மீமாம்சா மாதிரி அப்படி நடக்கிறது. செக்ரட்டரி கேட்கும்போது சொன்னார், நம்ம ஜெயந்தி நீங்கள் அப்படியும் பண்ணால் நம்ம இடத்துக்கு என்ன என்ன கவலைன்றார் சொல்லும்போது. அதில் 2 நிகழ்ந்த தடவை ஒரு நாள் எக்ஸ்ட்ரா சுபகிருத்து வருஷத்தினால ஒரு நாள் எக்ஸ்ட்ரா 5 6 இருக்குது. 6 உபன்யாசம் போடலாமான்னு பேஷாக போடுங்கன்னார். சில பேர் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் தான், அதெல்லாம் இல்லை சார், 5 தான், 5 பிரித்து கொடுப்போங்க. இந்த காலேஜில் எல்லாமே அபிவிருத்தி பார்த்துட்டே இருக்கேன். கைத்து போட்டச்சே வருஷம் ஏறுற சம்பாவனை எப்படி ஏறுறதுன்னு தெரியல. பிரின்ஸ்பால் பெருமையாக பெருமையாக எனக்கு சொல்ல தெரியல. இருக்கிறத உள்ளத்தை சொல்கிறேன். செக்ரட்டரி பெருமை கம்பைண்டாக வச்சுப்போமே. அதனால் எப்படியா இருந்தாலும் சரி. அதில் இன்றைய தினம் எங்கள் அப்பா கீதாக்காகவே இந்த தேஜு சாஸ்திரிட்டவா செவர் சந்திரசேகர பாரதிட்ட அவருக்கு ஸ்ரீவித்யா உபதேசம், சந்திரசேகர சரஸ்வதிட்ட ரொம்ப நெருக்கம், அவர்கிட்ட வாசவர் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுக்கு கீதா பிரச்சாரகன், கீதைனா உயிர், வேதம்னா உயிர். அதில் நானும் ஓரளவுக்கு இதை சொல்வேன், பையனும் சொல்கிறான், பேரனும் சொல்கிறாங்கிறது மகாபெரிவாளுடைய அனுகிரகம். அந்த ரீதியில் 4 தலைமுறையாக அவனுக்கு இன்றைக்கி சாங்கிய யோகத்தை பற்றி 2 அத்தியாயம் சாங்கிய யோகம்னு பேர். அதை பற்றி சொல்ல போகிறார். மேக்ஸிமம் 59 அப்புறம் 2 எனக்கு இன்றைக்கு உபன்யாசம் முடியும். பண்ண முடியா கேட்டுக்கிறேன். பா ஹர ஹர நம பார்வதி பதயே கோபிகா ஜீவனஸ்மரணம் யுகுந்தஃ பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அன்யாம்ஸ்ச ஹஸ்தசரணஸ்ரவணத்வகாதீன் ப்ராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம் யம் குரும் ஹி ஸ்வயம் சத்யஹ பிரஜ்ஞா பக்தி விநீதயஹ தீப்திஷ்சாபி வ்ரதா நித்யம் தம் குரும் பிரணமாம்யஹம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்ஸஸுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். அத்ர உபஸ்திதேப்யஹ மத் பித்ருசரணேப்யஹ அன்யேப்யஹ பண்டிதேப்யஹ அபிச்ச வேதவித்யா அத்யேத்ருப்யஹ அதீதவத்பியஸ்ச மதியான் நமோவாக்கான் நிவேத்ய கிஞ்சித் நிர்திஷ்ட விஷயே யதாமதி வக்தும் அபிலஷாமி. பகவத்கீதையில் சாங்கிய யோகம் அப்படின்னு போட்டிருக்கு. பகவத்கீதையினுடைய பெருமையை ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறது. சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்ஸஹ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். அப்போது சர்வ உபனிஷத்துங்களும் ஒரு உவமையாக வைக்கிறார். சர்வோபனிஷதா காவஹா பசுமாடு போல, தோக்தா கோபாலநந்தனஹா அதிலிருந்து யார் கறந்தார் பால் அப்படின்னு கேட்டால் கோபாலநந்தனஹா யார்? கிருஷ்ணர். பார்த்தோவத்ஸஹா யார்? பார்த்தஹா வத்ஸஹா. இந்த மாட்டிட்டிருந்து பால் எடுக்கிறது இந்த வத்ஸஹான்னா கண்டுக்குட்டி. இதெல்லாம் ஒரு உவமையாக சொல்கிறது, மெட்டஃபாரிக்கல் யூசேஜ் அப்படி சொல்லுவோம். பார்த்தோ வத்ஸ சுதீர் போக்தா, அவர் முதல்ல கறக்கிறார் எடுக்கிறார், பின்ன எடுக்கிறது பால் முதல்ல கன்றுக்குட்டிக்கு விட்டு
பின்ன வர பாலை நாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதுபோல சுதீர் போக்தா சுதீஹி அப்படின்னாக்க சோபனா தீஹி எஸ்ய தீஹி அப்படிங்கிற சப்தத்துக்கு புத்தின்னு அர்த்தம். அப்போது இந்த பாலை குடிக்கிறதுக்கு நல்ல புத்தி வேணும். நல்ல புத்தினா சத்புத்தின்னு அர்த்தம். சத் விஷயத்தில் பிரவிற்த்தி இருந்தால் தான் இந்த பாலை அருந்துறதுக்கு இவனுக்கு அருகதை வரும். அதுக்காக சுதீர் போக்தா. இல்லைன்னா எதோ பார்த்துட்டு இருப்பா, டிவியை பார்ப்பான், மொபைலை பார்ப்பான், வாட்ஸ்அப் பார்ப்பான். ஸோ இப்படி பொழுது போகும். பார்த்தோ வத்ச சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஓ மகத் அமிர்தம், பிரியதொரு அமிர்தம் அப்படிங்கிறார். அப்போ அமிர்தம்னு இதை ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அமிர்தத்துக்கு ஹேதுவாக இருக்கிறதுனாலே அமிர்தம் அப்படின்னு சொல்கிறது. அப்போது எது வந்து சில சமயம் வந்து காரியம் சொல்கிற சப்தத்தை காரணத்தினாலே சொல்கிறதுண்டு, அதுபோல் இது காரணமாக இருக்கிறதுனாலே இது அமிர்தம் அப்படின்னு சொல்கிறோம். துக்தம் கீதாமிருதம் மகத்து. இப்போது சாங்கியயோகம் அப்படின்னு போட்டிருக்கு. பகவத்கீதையில் 18 அத்தியாயம் உண்டு. இந்த ஒரு ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு ஒரு பேர் உண்டு. முதல் அத்தியாயத்துக்கு பேர் என்ன? அர்ஜுன விஷாத யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ஜுன விஷாத யோகா அப்படின்னு முதல் அத்தியாயம், ரெண்டாமத்து அத்தியாயம் சாங்கிய யோக அப்படின்னு பேர். எவ்வளவோ பேர் எவ்வளவோ பெரியவாழ்கிட்ட கேட்டிருப்பேள் பகவத்கீதையினுடைய பெருமையோ அதில் உள்ள தத்துவத்தையோ. இந்த சாங்கிய அப்படிங்கிற சப்தம் இருக்கே, இது சாமான்யமாக சாஸ்திரம் படித்தவாளுக்கு சாங்கிய அப்படின்னு சொன்னோமானா இது ஒரு சித்தாந்தம் அப்படின்னு தோணும். இப்போ இந்த அம்மா வந்து எம்ஐடியில் எம்ஏ படித்தேன்னு சொன்னான். ஸோ அங்கே சாங்கிய காரிகையும் சொல்லிக் கொடுப்பான். பல சாஸ்திரங்களே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கறது உண்டு. எம்ஏல ஆஸ்திக தரிசனத்தில் ஒரு தரிசனம் சாங்கிய அப்படின்னு சொல்கிறது. அப்போது அந்த சாங்கிய அப்படிங்கிற இந்த சப்தத்தை முதல்ல கொஞ்சம் தெளிவாக நம்ம புரிஞ்சுட்டோமானா, பகவத்கீதையில் பல இடத்துல வருது இந்த சாங்கிய சப்தம். மூணாவது அத்தியாயத்தில் பார்த்தோமானா சாங்கிய யோகௌ பிருதக் பாலாஹ ப்ரவதந்தி ந பண்டிதாஹ ஏகமப்யாஸ்தித சம்யக் உபயோர் விந்ததே ஃபலம் இப்படின்னு சொல்கிறார். சாங்கிய யோகவு பிருத்தக் பாலாக. இந்த ரெண்டாமத்து அத்தியாயத்திலேயே பாதியில் பார்த்தோமானா ஏஷா தேபிஹி தா சாங்கியே புத்திர் யோகே த்விமாம் ஸ்ருணு இப்படின்னு இருக்கு. இப்போ அபிஹிதா சாங்கியே அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த சாங்கிய சாஸ்திரத்துக்கு பிரவர்த்தகராக யார் இருக்காரோ, கபில முனியில் அவரால் பண்ணப்பட்ட அந்த சாங்கியம் அப்படிங்கிற சப்தம் இருக்கு, அந்த சாஸ்திரத்தை குறிக்கக்கூடிய சப்தம் அது இங்கே இல்லை. இது தெளிவாக தெரியணும். இந்த சாங்கிய அப்படிங்கிற சப்தத்தையே இப்போ நிறையா சில பேர் விற்பத்தி உள்ளவா யுத்பித்சு ரெண்டு பேருமே இருக்காங்க. இந்த சாங்கியங்கிற சப்தம் சங்கியா அப்படிங்கிறதுலேருந்து வருது. சங்கியானா என்ன? எண்ணிக்கைன்னு அர்த்தம். அப்படி தானே? அப்போ எண்ணிக்கைக்கும் சாங்கிய சாஸ்திரத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதே போல் இங்கே சங்கியா அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த சங்கியாங்கிற சப்தத்திலிருந்து வந்தது தான் இந்த சாங்கியம். சாங்கியங்கிற சப்தம் ரெண்டு இல்லை, ஒன்று தான். ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தை வேறு விதமாக புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த கபிலர் பண்ண சாஸ்திரத்துக்கு சாங்கிய அப்படின்னு ஏன் பெயர் கொடுத்தா அப்படின்னு கேட்டோமானா, சங்கியா நிர்வத்தம் சாங்கியம் அப்படின்னு. அப்போ சங்கியா நிர்வத்தம் சாங்கியம் அப்படின்னா சங்கையினால் ஏற்பட்டது அப்படின்னு, சங்கையை பிரதானமாக கொண்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ மூல பிரகிருதி ரவிகிருத்திஹி மகதாத்யா பிரகிருதி விகிருத்தய சப்த ஷோடசகஷ்ட விகாரா ந பிரகிருத்தர் நவிகிருத்தி புருஷா இப்படின்னு சொல்கிறார். இப்போது அதில் ஒரு 24 பதார்த்தங்களே அவர் எடுத்து சொல்கிறார். ஆகையினால் அந்த சாஸ்திரத்துக்கு சாங்கியம் அப்படின்னு பெயர். அப்போ சங்கியா நிர்வத்தம் சாங்கியம். நிர்வத்தம்னா நிஷ்பன்னம்னு அர்த்தம். ராமாயணத்தில் நிர்வத்த சப்தம் வந்து
நிர்வத்தே துக்ரதௌ தஸ்மின் ஹயமேதே மகாத்மனஹா அப்படின்னு. நிர்வத்தம்னா என்ன? நடந்ததுன்னு அர்த்தம். ஸோ தட் விச் வாஸ் அக்காம்ப்ளிஷ்ட், நிஷ்பன்னம்னு அர்த்தம். அப்போது சங்கியா நிஷ்பன்னம் அப்படின்னு சாங்கிய சாஸ்திரத்தை சொல்லும்பொழுது அந்த 24 பதார்த்தங்களை கொண்டு பிரதானமாக பிரவிற்த்தி பண்ணதுனாலே சாங்கியம் அப்படின்னு அதுக்கு பேர். அப்போ இங்கே எப்படி அதுக்கு நாம் வியுற்பத்தி சொல்கிறது அப்படின்னு பார்த்தோமானா, அதுக்கு நம்ம ஸ்ரீதர சுவாமி அருமையாக ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார். ஸ்ரீதர சுவாமி சாங்கிய அப்படிங்கிற சப்தத்துக்கு எழுதும்பொழுது சங்கியா அப்படின்னு முதல்ல அந்த சப்தத்துக்கு ஒரு நிர்வசனம் பண்ணி, அதற்கு பிறகு அந்த சங்கியாங்கிற சப்தத்தினால் நாம் எதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதே மாதிரி அதே வித்பத்தியை கொண்டு சாங்கியம் அப்படின்னு வந்துடும். அப்போ சங்கியா அப்படிங்கிறதுனால எதை வாங்கணும்னார், அப்போ அந்த சங்கியா அப்படிங்கிற சப்தத்துக்கே ஒரு வித்பத்தி வேணும். அந்த சங்கியா அப்படிங்கிற சப்தத்துக்கு வியுற்பத்தி எப்படி கொண்டு வரார் அப்படின்னு பார்த்தோமானா, சம்யக்கு கியாயதே பிரகாஷ்யதே வஸ்து தத்துவம் அப்படின்னு அர்த்தம். சம்யக்கு கியாயதே பிரகாஷ்யத்தேன்னு அர்த்தம். பிரகதனே கியா பிரகதனேன்னு தாத்து. அப்போ சம்யக்கு கியாயதே, எது கியாயதே? வஸ்து தத்துவம் அனயா இதி சங்கியா சம்யக் ஞானம் அப்படின்னு அர்த்தம். அப்போ சங்கியா அப்படிங்கிற சப்தத்துக்கு சம்யக் ஞானம்னு அர்த்தம் முதல்ல வாங்கணும். இது லோகத்தில் நாம் நம்பர்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அங்கே கூட ஒரு கூடையில் பழம் இருந்ததுன்னா எத்தனை இருக்குது அப்படின்னு பளிச்சுன்னு தெரியணுமானா அந்த சங்கியை வேணும். இது எத்தனை பேருக்கு நாம் இந்த பழத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு தெரியணுமானாலும் அங்கே சங்கியை வேணும். அப்போ சம்யக் ஞானம் அப்படிங்கிறது அந்த பொருள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம, அந்த சங்கியா இல்லாத போனால் எங்கேயுமே பிரவிற்த்தி ஏற்பட முடியாது. அதனால் இங்கே சங்கியா அப்படிங்கிற சப்தத்துக்கு சம்யக்கு கியாயதே அப்படிங்கிற இந்த நிஷ்பத்தி விற்பத்தி இருக்கு, இது எல்லா இடத்துலையும் பொருந்தும். அப்போ சம்யக்கு கியாயதே கிம் கியாயதே வஸ்து தத்துவம், வஸ்து தத்துவம்னா இங்கே ஆத்ம தத்துவம்னு வச்சுக்கணும். சாங்கியாலும் இதை சொல்லலாம், வேதாந்திகளும் இதை எடுத்துக்கலாம். அந்த வெறும் சங்கியா நிர்வர்த்தம் நம்பரை வச்சுட்டு பண்ணோமானா இங்கே வராது, இங்கே அத்விதீயம். அப்போது இங்கே என்னன்னார், அந்த சங்கியா அப்படிங்கிறது வெறும் நம்பரை கொண்டு அதனால் ஏற்பட்ட சாஸ்திரம் இல்லை, பின்ன எதை கொண்டு ஏற்பட்டது அப்படின்னா சம்யக் ஞானம் ஆத்ம தத்துவம், இதை வச்சு இங்கே சாங்கிய அப்படிங்கிற சப்தம் வருது. அப்போ இங்கே ஆத்ம தத்துவம் வந்து தெளிவாக இங்கே சொல்லப்படுறது. இதுதான் அங்கே அத்தியாயத்தில் பிரிக்கும்போது ஏஷா தே அபிஹிதா சாங்கியே புத்திஹி அப்படிங்கிறார். பாதியில் போய் 39வது ஸ்லோகம் நினைக்கிறேன். ஏஷா தே அபிஹிதா சாங்கியே, இதுவரைக்கும் நான் சொன்னேனே இது வந்து சாங்கியே அபிஹிதா புத்திஹி அப்படின்னு, இந்த ஆத்ம தத்துவத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய ஒரு சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்கோ சர்வோபனிஷதோ காவஹா அப்படின்னு அதை இங்கே சங்கிரகமாக சொல்கிறார் முன்ன. அப்போ ஏஷாத்தே அபிஹிதா சாங்கியே புத்திஹி யோகேது இமாம் ஸ்ருணு, இதுக்கப்புறம் நான் யோகத்தை பற்றி சொல்கிறேன்னு இங்கே பிரிக்கிறார். 2வது அத்தியாயத்திலேயே யோகேத்விமாம் ஸ்ருணு அப்படின்னு பிரிக்கிறார். அப்போ ஏஷாத்தே அபிஹிதா சாங்கியே அப்படிங்கிறதுக்கு இதுவரைக்கும் ஏஷான்னு சொல்லப்பட்டது இல்லையா, அப்போ இதுவரைக்கும் சொன்னது சாங்கிய விஷயகமான ஞானம் அப்படின்னு கொண்டு வருது. அப்போ எது இது சாங்கிய விஷயகமான ஞானம் அப்படின்னு நீங்கள் பார்த்தேடானா, இதுக்கு முன்னோடு இருக்க ஸ்லோகங்கள், இது வந்து 39வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்தில். இது முன்னாடி இருக்க ஸ்லோகத்தை பார்த்தேன்னா அவாச்சியவாதாம்ஷ பஹூனு வதிஷ்யந்தி தவாஹிதாஹ நிந்தந்தஸ்தவ சாமர்த்தியம் ததோ துக்கதரன்னு கிம் ஹதோ வா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம் தஸ்மாதுத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சய. இதெல்லாம் சாங்கியமா? இது வந்து பிரரோச்சக வச்சனம் தானே. இந்த பய அர்ஜுனன் வந்து நான் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி, நான் போனாலும் போவேனே தவிர நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு முடிச்சுட்டு நிறுத்திடுறான்.
இல்லையா? இந்த முதல் அத்தியாயத்தில் கடைசியில் பார்த்தோம்னா அது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அஹோபத மகத் பாபம் கர்த்தும் வியவசிதா வயம் யத்ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனமுத்யதாஹ எதி மாம் அப்ரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணய தார்த்தராஷ்டிராரணே ஹன்யுஹு தன்மே க்ஷேமதரம் பவேத். முடிச்சுவிட்டான். என்ன முடித்தான்? அஹோபத மகத் பாபம், பெரிய பாபம் பண்ணுறதுக்காக இப்போ நாங்கள் வந்துட்டேன்னுட்டான். அஹோபத மகத் பாபம் கர்த்தும் வியவசிதா வயம். ஸோ வி ஹவ் இண்டல்ஜ்ட் அவர் செல்ஃப் இன்டு அன் ஆக்டிவிட்டி விச் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் இனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் சின். அஹோபத மகத் பாபம், அஹோ அப்படிங்கிற சப்தமானது அனிர்வச்சனீயமாக எங்கே இருக்கோ அங்கே தான் அஹோ அப்படின்னு ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி வேறு. அஹோபத மகத் பாபம் கர்த்தும் வியவசிதா வயம். எதனால் பண்ணோன்னா அர்ஜுனுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், யத்ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனமுத்யதாஹ. ராஜ்ய சுகலோபேன அப்படிங்கிறார். அப்போ ராஜ்ய லோபேன சுகலோபேன அப்படி ரெண்டு பிரிக்கலாம், அல்லது ராஜ்ய சுகம் அப்படின்னு முதல் அன்வயம் பண்ணி பின்ன தத் லோபேன அப்படின்னு எடுக்கலாம். ஆனால் ரெண்டாவது சொல்கிறது தான் உச்சிதம்னு தோன்றுறது. யத்ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனம் உத்யதாக இப்படி ஆகிடுறது. இப்போது நம்மட வாழ்க்கை ஒன்று இந்த ராஜ்யம் வந்து என்ன ஆகணும்? ஸ்வஜனமுத்யதாக பரஜனன்னா பரவாயில்ல, ஹந்தும் ஸ்வஜனமுத்யதாக. அப்போது இவனுடைய டெசிஷன் என்ன? எதி மாம் அப்ரதீகாரம். அப்ரதீகாரன் என்ன? பிரதீகாரா அப்படின்னாக்க பிரதீகார பிரதிக்ரியா அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒருத்தன் ஒன்று பண்ணினானா அதற்கு திரும்பி செய்கிறதுக்கு பிரதீகாரம் அப்படின்னு சொல்கிறது. அப்போது ஒருத்தன் ஒரு அபகாரம் பண்ணானா அவனுக்கு திருப்பி அபகாரம் பண்ணுறதற்கு இதுதான் பிரதீகாரம். அவன் என்னை அடித்தானா நான் திருப்பி அடிப்பேன், அவன் என்னை திட்டினானா நான் திருப்பி திட்டுவேன். ஸோ இதுதான் வந்து பிரதீகார அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம். அப்போது எதிமாம் அப்ரதீகாரம் அப்படின்னா அவன் என் மேலே பாணம் போட்டால் போடட்டும், நான் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன், நான் திருப்பி பாணம் போட மாட்டேன் இப்படின்னு என்னுடைய டெசிஷன். அப்போ இது சம்யக் ஞானமா இல்லையா? எதிமாம் அப்ரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணய தார்த்தராஷ்டிரா ரணே ஹன்யு தன்மே க்ஷேமதரம் பவேத்து. க்ஷேமதரம்னு போட்டான். க்ஷேமதரம்னா எல்லாத்த காட்டிலும் எனக்கு அதுதான் மேல் அப்படின்னு தோன்றது. க்ஷேமம், க்ஷேமம் குரு கோபாலா அப்படின்னு ரொம்ப. அப்போது க்ஷேமம் அப்படின்னு, அப்போது இது க்ஷேமத்தை எல்லா க்ஷேமத்தை காட்டிலும் இது வசந்ததாக எனக்கு தோன்றது, ஆகினால இதுதான் சரி அப்படின்னு முடிக்கிறான். எதிமாம் அப்ரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயா தார்த்தராஷ்டிரா ரணே ஹன்யுஹூ தன்மே க்ஷேமதரம் பவேத் இப்படின்னு அவன் முடித்தான். இப்படி முடித்ததுனால தான் இப்போ கிருஷ்ணன் நீங்கள் ஆரம்பிக்கதா போச்சு. இவர் வந்து இவர் என்ன பண்ணார்? அப்பா நீ இப்படி போனையானாக்க இவாள்லாம் உன்னை பற்றி தப்பாக சொல்லிடுவா, உன்னுடைய நிந்தந்தஸ்தவ சாமர்த்தியம் தத்தோ துக்கதரன்னு கிம். இப்போ இந்த இது இந்த வாக்கியம் இருக்கே, இதெல்லாம் வந்து யுத்தத்தில் பிரரோச்சனம் பண்ணக்கூடிய ஒரு வாக்கியம், பல வாக்கியங்கள் இந்த ரெண்டாமத்து அத்தியாயத்தில் இருக்குது. இதெல்லாம் சாங்கியயோகம் இல்லை. ஏஷாத்தே அபிஹிதா சாங்கியே அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்ன உள்ள சில ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோமானா இது வந்து ஒரு சைக்காலஜி. நீ வந்து அடிபட்டா நீ வந்து திருப்பி போயிட்டேன்னு சொல்லுவா. அகீர்த்தியை காட்டிலும் அவமானம், இதை காட்டிலும் வேறு என்ன இருக்குது, இது மரணத்துக்கு துல்லியம் அப்படின்னு அவனை பிரரோச்சனம் பண்ணி யுத்தத்தில் பிரவிருத்தி பண்ண வைக்கிறதுக்காக இவரை சொல்கிறார். அப்போது அவாச்சியவாதாம்ஷ பகூனு வதிஷ்யந்தி தவாஹிதாக நிந்தந்தஸ்தவ சாமர்த்தியம் இப்படி ஸ்லோகங்கள்லாம் இருக்கே, இந்த ஸ்லோகங்கள்லாம் வந்து சாங்கியயோகம் இல்லை. அப்போ சாங்கியயோகம் அப்படின்னா என்ன அப்படி கேட்டால், ஆத்ம தத்துவ பிரதிபாதகமாக எந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்கோ இதுதான் சாங்கியயோகம். அப்போது அங்கே சாங்கிய அப்படிங்கிற சப்தத்துக்கு இப்போ தான் நம்ம சொன்னோம் சம்யக் ஞானம். சம்யக் ஞானம் அப்படின்னு பகவத்பாதால் பல இடத்துல பிரயோகம் பண்ணுறார்.
அப்போ சம்யஜானம் அப்படிங்கிறது ஆத்ம தத்துவ பிரதிபாதகமாக சாட்சாத் ஆத்ம தத்துவ பிரதிபாதகமாக எந்த வசனங்கள் இருக்கோ அதுக்கு தான் சம்யஜானம் அப்படின்னு ஆறுது. அப்போ அது முன்ன எங்கே வந்தது அப்படின்னா அதுக்கு முன்னே சொல்கிறார் நஜாயதே ம்ரியதே வா கதா சின்னாயம் பூத்வா பவிதாவான பூயா அஜோ நித்யசாஸ்வதோயம் புராணோ நஹன்யதே அன்யமானே ஷரீரே. இப்படி பல ஸ்லோகங்கள் இருக்கு. அப்போ நஜாயதே ம்ரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவா ந பூயா அஜோ நித்யா சாஸ்வதோயம் புராணா. இந்த ஸ்லோகத்துக்கே விஸ்தாரமாக பகவத் பாதால் வியாக்கியானம் பண்ணுறார். இப்போ அதெல்லாம் சொல்ல போகிறது இல்லை, சாரமாக நாம் புரிஞ்சுட்டோமானா பரியாப்தம். அப்போ நஜாயதே ம்ரியதே வா இப்படின்னு நிஷேதம் பண்ணுறார். பிறக்கிறது இறக்கிறது ரெண்டும் இல்லாத வஸ்து அப்படின்னு. அப்போ பிறக்கிறது இறக்கிறது ரெண்டும் இல்லாத வஸ்து அப்படின்னு சொன்னதுனாலேயே இந்த சரீரம் இல்லை அப்படின்னு ஆயிடும். சரீரம் பிறக்கிறது இல்லையா, சரீரம் நசிக்கிறது. அப்போது நஜாயதே ம்ரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவான பூயா. ஒரு காலத்தில் இருந்தது ஒரு காலத்தில் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. அஜோ நித்யசாஸ்வதோயம் புராணா நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. ஹன்யமானே ஷரீரே நஹன்யதே. உன்னை யாரான ஒருத்தன் அடிச்சுட்டான் அல்லது எங்கோ விழுந்தான் போனான் அப்படின்னா சரீரம் போயிட்டுது, ஆத்மா போகலை அப்படின்னு சொல்கிறோம். நீ இப்போ இவ்வளோ இருக்க, ஒரு 4.5 அடி இருப்பேன் உசரம், இன்னும் கொஞ்சம் நாள் போனால் 5.5 அடி ஆவேன். அப்போது இந்த சரீரமானது க்ஷணே க்ஷணே மாறிக்கொண்டு இருக்கு. அப்போ மாறாமல் இருக்கிறது அகம் அப்படிங்கிறது அகம் பிரத்யய விஷயா அப்படின்னு சொல்லுவோம். இந்த அகமகம் அப்படிங்கிறது இப்போ தானே சொன்னோம், பால்யாதிஷ்வபி ஜாக்ரதாதிஷு ததா சர்வாஸ்வஸ்தாஸ்வபி வியாவிருத்தாஸ்வனுவர்த்தமானமஹமித்யந்தஸ்புரந்தம் சதா. அகமஹமஹம் அப்படின்னு எல்லாருக்கும் அந்தஹா ஸ்புரந்தம் சதா ஸ்புரந்தம். அப்போது ஷரீரே ஜீரியமானே புத்தௌ ச ஜீரியமானே அஜீரியமானம் யத் வஸ்து ததேவ ஆத்ம தத்துவம். அப்போ அந்த ஆத்ம தத்துவத்தே நஜாயதே ம்ரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவான பூயா அஜோ நித்யசாஸ்வதோயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னார் அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் அப்படின்னு ஒரு அடி அடித்தார். இப்போது அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச பாஷசே அப்படின்னு முதல்ல கூட்ட ஆரம்பிக்கிறார். நான் அதுக்கு வரேன். இப்போ முதல்ல இந்த சாங்கிய அப்படிங்கிற சப்தத்துக்கு ஏஷாதே அபிஹிதா அப்படின்னு சொல்கிறதுனால அதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். கா அபிஹிதா, இதுதான் அபிஹிதா. நஜாய அப்போ ஹதோ வா பிராப்ஸி சிஸ்வர்க்கம், இதெல்லாம் வந்து பிரரோச்சக வச்சனம். அது இல்லை, ஆத்ம தத்துவ பிரதிபாதகமாக எது இருக்கோ இந்த நஜாயதே அப்படிங்கிற இந்த இதுவே அப்படியே கட்டோபனிஷத்தில் இருக்கு, கொஞ்சம்தான் மாறுது. நஜாயதே ம்ரியதே வா கதாச்சித், அங்கே வந்து குதஷ்சித் இருக்கும். நஜாயதே ம்ரியதே வா குதஷ்சின்னாயம் விபஷ்சித், நஜாயதே ம்ரியதே வா விபஷ்சின்னாயம் குதஷ்சின்னபூவ கஷ்சித் அஜோ நித்யசாஸ்வதோயம் புராணோ நஹன்யதே அப்படியே போகிறது. அப்போது இதுக்கப்புறம் வேதா விநாசினம் நித்யம் யயே நமஜமவ்யயம் கதம் சபுருஷ பார்த்த கங்கா தயதி ஹந்திகம். இது மந்திரத்துக்கு பின்னாடி வரும். இந்த ஸ்லோகத்துக்கு இது விஸ்தாரமாக எழுதுகிறார் பகவத் பாதால். இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் வேதா விநாசினம் நித்யம் அப்படிங்கிற இடத்துல. இதுக்கப்புறம் இது எல்லாருக்கும் பிரசித்தமான ஸ்லோகம், வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ஹாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அன்யானி சஞ்யாதி நவானி தேஹி நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவக நச்சைனங் க்லேதயந்த்யாபோ நசோஷயதி மாருதஹ
அச்சேத்யோயமதாஹ்யோயம் அக்லேத்யோ அசோஷ்யேவச நித்யசர்வகதஸ்சாணுரசலோயம் சநாதன அவ்யக்தோயமசிந்த்யோயம் அவிகார்யோயமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுசோசிதுமர்ஹசி. இப்படின்னு எதை முடிக்கிறாரோ இதுதான் சாங்கியம். அப்போது இந்த சாங்கியம் அப்படிங்கிற சப்தத்தினாலே ஆத்ம தத்துவ பிரதிபாதகமான வாக்கியங்கள். அப்போ அதுதான் இதெல்லாம் தான் அது. வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய, வாசாம்சின வேஷ்டி கிழிஞ்சு போச்சுன்னா தூக்கி போடுறோம் இல்லையா, வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ஹாதி நரோபராணி. கிழிஞ்சு போன வேஷ்டியை தூக்கி போட்டு வேற ஒரு வேஷ்டியை நாம் எப்படி எடுத்துக்கிறோமோ அதே போல் தேஞ்சு போன உடம்பை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு தேகத்தை எடுத்துக்கிறான் இந்த வியக்தி. இங்கே கிழிஞ்சு போன வேஷ்டியை தூக்கி போட்டு எடுத்துக்கிறது நம்மால் ஆகக்கூடிய காரியம், புத்திபூர்வகமாக நீ செய்யக்கூடிய காரியம். ஆனால் இந்த சரீரத்தை தூக்கி போட்டு இன்னொரு சரீரம் எடுத்துக்கிறது இருக்கே, அது உன்னோட சாய்ஸ் இல்லை. நீ வந்து வேஷ்டி வந்து இத்தனோடு கரை போடலாம், பெருசு கரை போடலாம், எப்படி வேணால் வாங்கிக்கலாம், இதெல்லாம் நம்ம கையில் இருக்கு. என்றைக்கு வேணால் தூக்கி போடலாம் இல்லையா, சரீரத்தை என்றைக்கு வேணால் தூக்கி போட முடியாது, எங்கே வேணால் பிறக்க முடியாது. அப்போது இது வந்து கர்மாவினால் வரக்கூடியது. அதுக்கு தான் பின்ன கர்மயோகே யோகேத்விமாம் ஸ்ருணு அப்படின்னு, இந்த கர்மாவை நாம் எதுபடி பண்ணுறோமோ அதுபோல் நமக்கு பின்ன வரும். அது புரிஞ்சுக்கிறதுக்கு திருஷ்டாந்தம் இது. நான் புத்திபூர்வகமாக வேஷ்டியை தூக்கி போட்டு எடுத்துக்கிற மாதிரி புத்திபூர்வகமாக நான் பண்ண முடியுமானால் முடியாது. ஆனால் நீ புத்தியை கொண்டு எந்த கர்மா பண்ணியோ அந்த கர்மாவுக்கு அனுகுணமாக அந்த சரீரம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சித்தாந்தம். அப்போது வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ஹாதி நரோபராணி. எந்த அம்சத்தில் திருஷ்டாந்தம் அப்படின்னாக்க, தேஞ்சு போனது போய் புதுசு வரும் அப்படிங்கிற அந்த அம்சத்தில் திருஷ்டாந்தம். நவானி கிருண்ஹாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சஞ்யாதி நவானி தேஹி. பின்ன சொல்றார், நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகா நச்சைனம் க்லேதயந்த்யாபா நசோஷயதி மாருதா. அப்போ இந்த சோஷணம், இப்போ வெயில் காலத்தில் இங்கே மத்தியானம் நான் 2 மணிக்கு எங்கேயோ போகும்போது வெயில் அடிக்கிறது, அப்போது இந்த சோஷணம் எல்லாம் இருக்கே இதெல்லாம் சரீரத்துக்கு, ஆத்மனிஷ்ட தர்மம் இல்லை. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகா, நெருப்பு இதை எரிக்கிறது இல்லை. நச்சைனம் எதை எரிக்கிறது இல்லை, ஆத்மாவை, சரீரம் இல்லை. தேஹி அப்படிங்கிறார். அப்போ தேஹி அப்படிங்கிற சப்தத்தினாலே ஆத்மாவை வாங்கணும். நச்சைனம் க்ளேதயந்த்யாபா நசோஷயதி மாருதா அச்சேத்யோயமதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷ்யேவச நித்ய சர்வகதஸ்தாணு அச்சலோயம் சனாதன அவ்யக்தோயம் அசிந்த்யோயம். இப்படி இந்த ஆத்ம தத்துவ பிரதிபாதகமான சில வாக்கியங்கள் இருக்கே, இந்த வாக்கியங்களை நாம் அனுசந்தானம் பண்ணணும். இந்த அனுசந்தானம் பண்ண இதில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் என்னுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக புலப்படும். இது பல இடங்களில் சொல்கிறார், இங்கே மட்டும் இல்லை, பகவத்கீதையில் பல இடங்களில் இருக்கு. இப்போ முத முதல்ல ஸ்பஷ்டமாக ஏஷாதே அபிஹிதா சாங்கியே அப்படின்னு சொன்னதுனால இந்த தத்துவமானது பின்ன பல அத்தியாயங்கள்லையும் வரும். ஆனால் இந்த அத்தியாயத்துக்கு பிரதானமாக பேர் இதை கொண்டு வருது. ஏஷாதே அபிஹிதா சாங்கியே புத்திர்யோகே த்விமாம் ஸ்ருணு அப்படின்னு பின்னாடி புத்தியை பற்றி இங்கே சொல்ல போகிறார். இங்கே பகவத்பாதாருடைய ஒரு வியாக்கியானம் நல்லா இருக்கு. இதை நம்ம அந்த பங்க்தியை வாசிக்கணும். ஏஷா
ते तुभ्यम अभिहिता उक्ता सांख्ये सांख्येना इन्ने परमार्थ वस्तु विवेक विषये बुद्धि ही अर्थ परमार्थ तत्व वस्तु विवेक विषये बुद्धि ही अब अर्थम सांख्य शब्द இந்த வஸ்துவே தெளிவாக புரிஞ்சு கொள்றதுக்காக என்ன சொல்லப்படுறதோ அது ஞா புத்திஹி அப்படிங்கிற சப்தத்துக்கு ஞானம்னு அர்த்தம். இந்த புத்திஹி அப்படிங்கிற சப்தம் வேற எந்த அர்த்தத்தை உபயோகப்படுத்துவே? அந்தகரணத்துக்கும் பேருண்டு. மனோபுத்தி அகங்கார சித்தானி நாஹம். அப்போ அங்க புத்தி அப்படிங்கிறது a ஸ்டேட் ஆஃப் அந்தகரணம் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் புத்தி. இங்கே வந்து புத்திஹீனா ஞானம் அப்படின்னு அர்த்தம். ஏஷா தே அபிஹிதா சாங்கியே புத்திஹி ஞானம். இந்த ஞானம் எப்பேற்பட்ட ஞானம் அது சொல்கிறார். சாக்ஷாத் சோக மோகாதி சம்சார ஹேது தோஷ நிவர்த்தி காரணம். இதில் இந்த பதங்கள் சுவாரஸ்யமாக போடுறார். என்னன்னா சோகமோகாதி சம்சார ஹேது தோஷ நிவர்த்தி காரணம் அப்படிங்கிறார். அப்போ சோகமோகாதி சம்சார ஹேது சோகமோக ராகத்வேஷ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். சோகமோக ஆதி சப்தத்தினாலே சோகமோகம் ராகத்வேஷம் இவைகள்லாம் சம்சாரத்துக்கு ஹேது. அதனால தான் அதகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷா அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிபனியோஜிதா. என்ன ஆன்சர்? காமயேஷ க்ரோதயேஷ ரஜோகுணசமுத்பவா மகாசனோ மகாபாப்மா வித்யேனமிக வைரிணம். இப்போது இந்த காமயேஷ க்ரோதயேஷ இதனால் பிரவர்த்தி பண்ணி நாம் இஷ்டத்துக்கு நம்முடைய காரியங்களை விஹிதமான காரியங்களை விட்டு அவிஹிதமான காரியங்களிலே பிரவர்த்தி பண்ணுறோம், குரோதாதிகளை வளர்த்துக்கிறோம். அப்போது இதெல்லாம் வந்து சம்சாரத்துக்கு ஹேத்துவாருது, பந்தத்துக்கு. அப்போது அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷா. இப்போ அர்ஜுனன் கேட்டபோது எனக்கு எத் ராஜ்ய சுகலோபேன அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது அந்த ராஜ்ய சுகலோபேன தானே நான் பிரவர்த்தி பண்ணிட்டேன். அப்போ அதுலேயே நீ என்னை பிரவர்த்தி பண்ண வைக்கிறியே, அது எப்படி? இது ஒரு பெரிய கேள்விதானே. பகவான் பிரவர்த்தி பண்ண வைக்கிறார். அப்போது அவன்கிட்ட ஒரு துவேஷ புத்தி இதெல்லாம் வேண்டான்னு அவன் நினைக்கிறான். ஆனால் பகவான் பிரவர்த்தி பண்ண வைக்கிறார். எதை வச்சு பிரவர்த்தி பண்ண வைக்கிறார்? இது எப்படி ஆகும், சரியாகும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். இதுக்கு சமாதானம் இந்த அத்தியாயத்திலேயே இருக்குது. அவர் அதுக்காக தான் விஸ்தாரமாக எடுத்துகிட்டு போகிறார். அவன் மண்டேல ஒரு குட்டு குட்டி ஆரம்பிச்சிட்டார். அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் அப்படின்னு நான் அதுக்கு வரேன். இங்கே சோகமோகாதி இப்போது அர்ஜுனனுக்கு வந்தது என்ன? வந்தது சோகம். இவாள்லாம் போயிடுவாளே இல்லையா? குரு நகத்வாஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷ்யமபீஹலோகே ஹத்வார்த்த காமாம்ஸ்து குரு நிகைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான். இதான் ஆரம்பிக்கிறது. குரு நகத்வாஹி மகானுபாவான் பெரியது, ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷ்யம் பிச்சை எடுத்துருக்கலாமே, நான் இப்படி தானே இருந்தேன் இத்தனை நாள், இப்படியே இருந்துட்டு போகிறேனே. ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷ்யமபீஹலோகே ஹத்வார்த்த காமாம்ஸ்து குரு நிகைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான். இந்த பிளட் ஷெட்னால் வந்த கிங்கம வச்சு என்ன பண்ண போகிறேன்? நச்சை தத்வித்ம கதரன்னோ கரீயோ யத்வா ஜயேம யதிவானோ ஜயேயு யானே வஹத்வா ந ஜிஜி விஷாமஹா தேவஸ்திதா பிரமுகே தார்த்தராஷ்டிராஹ. ஆகினால் என்ன சொல்கிறான் அவன்? கார்பண்ய தோஷோ பகதஸ்வபாவா பிருச்சாமித்வாம் தர்ம சம்மூடச்சேதாஹா. அட்மிஷன். கார்பண்யதோஷோபகதஸ்வபாவா பிருச்சாமித்வாம் தர்ம சம்மூடச்சேதாஹ. ஐ எம் டெரிபிளி கன்ஃபியூஸ்ட். பிருச்சாமித்வாம் தர்ம சம்மூடச்சேதாஹ எச்சேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே
சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம் அப்படி முடித்தான். நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணமிந்திரியாணாம் அவாப்ய பூமா வசபத்னமிருத்தம் ராஜ்யம் சுராணாம் அபிச்சாதிபத்தியம். இப்போ எதுக்காக அர்ஜுனன் கேட்டான், இந்த காரியத்தை நான் பிரவிற்த்தி பண்ணினேனானா சோகம் எனக்கு வந்து பாதிக்குமே, அந்த சோகத்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு தானே அவன் சொல்கிறான். அப்போ இவர் என்ன பண்ணார், அசோச்சான் அன்வசோச்சஸ்துவம் அப்படி ஆரம்பித்து அதனால் இங்கே சம்ய ஞானத்தை கொண்டு விடுறார். இந்த சோகத்துக்கு நிவர்த்தி என்ன அப்படின்னு இவனுடைய கேள்வியிலே இம்ப்ளிசிட்டாக இருக்கு. இவனுடைய மனசில் என்ன தாப்பம், இப்போது இவாள்லாம் அடித்தேனானா யாரோட நான் இருக்க விரும்புகிறேனோ அவள்லாம் போயிட போகிறா, எனக்கு வந்து சோகம் வந்து என்னை பாதிக்க போகிறது, அந்த சோகத்திலிருந்து எப்படி வெளிப்படுறது அப்படின்னு எனக்கு தெரியல, ஆகையினால நீ வழி சொல்லு அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறான். எச்சேயஸ்யான் நிச்சிதம் ரூஹி, ஒரு பக்கம் வந்து எனக்கு சண்டை போட்டு ராஜ்யத்தை வாங்கணும்னு தோணித்து வந்துட்டேன், ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இது என்னை பாதிக்கிறது, அப்போ எப்படி இதிலேருந்து நான் வெளியே வருவேன், இதுதான் அவனுடைய கேள்வி, சங்கடம். இப்போ எச்சேயஸ்யான் நிச்சிதம் ரூஹிதன்மே சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம் நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத். அபனுத்யாத் அப்படின்னா என்னை விட்டு போகும்னு அர்த்தம். நஹி பிரபஷ்யாமி, எனக்கு வழி தெரியல. நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணமிந்திரியாணாம் அவாப்ய பூமா வசபத்னமிருத்தம் ராஜ்யம் சுராணாம் அபிச்சாதிபத்தியம். இப்போது இப்பேற்பட்ட இந்த ஸ்லோகத்தில் உள்ளது தான் இவர் வந்து முதல்ல எழுதும்போது தம் ததா கிருபையா விஷ்டம், அதுக்கப்புறம் இவனுடைய வாக்கிலேருந்து இது வருது. இவன் முதல்ல இந்த அர்ஜுனன் இப்படி நின்ன உடனே திருதராஷ்டிரன் என்ன நினச்சார், இந்த பய சண்டை போட மாட்டேன்னு நினச்சிட்டான். சஞ்சயன் தானே சொல்லிட்டு வரான், இவன் வந்து நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே திருதராஷ்டிரன் வந்து கொஞ்சம் மனசில் சந்தோஷம் அடைஞ்சானான், இந்த பையன் போயிட போகிறான், ஆகையினாலே நம்ம பசங்களுக்கு எப்படி சொத்து இருக்க போகிறது இப்படின்னு நினச்சிண்டாரான். அப்போது தம் ததா கிருபையா விஷ்டம் அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனா அப்படி சஞ்சயன் சொன்ன உடனே திருதராஷ்டிரனுக்கு, அடடா நான் இப்படி நினச்சேனே இவன் போயிடுவான்னு நினச்சேனே அது ஆகலையே அப்படின்னு இவருக்கு ஒரு ஒரு ஸ்டேஜில் இன்னொரு ஸ்டேஜ் போயிட்டார். இது சஞ்சயம் எப்படி பண்ணார். அப்போ பகவான் என்ன பண்ணிட்டார், குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்யஜுஷ்டமஸ்வர்க்கியம் அகீர்த்திகரமர்ஜுனா. கஷ்மல நம்ம தமிழில் கூட திட்டுவார்ல, என்ன கஷ்மாலம் அப்படின்னு திட்டுறது உண்டு, நான் கேட்டிருக்கேன். அப்போ குதஸ்துவா கஷ்மலமிதம் அப்படின்னா அழுக்குன்னு அர்த்தம், உதவாக்கிற குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம். இங்கே சண்டைக்கு வந்தேப்பா, இங்கே வந்துட்டு உனக்கு இப்படி புத்தி மாறிப்போச்சு, விஷமே சமுபஸ்திதம். இது என்ன சொல்கிறார், அனார்யஜுஷ்டம் அஸ்வர்க்கியம் அப்படிங்கிறார். அனார்யஜுஷ்டம் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், ஜுஷ்டம்னா சேவிதம்னு அர்த்தம். ஆரியஜுஷ்டம் அனார்யஜுஷ்டம், அனார்யஜுஷ்ட அப்படிங்கிற சப்தத்துக்கு இந்த ஆர்யாவரத்தம்னு இந்த ஊருக்கு பேர், நம்ம பாரத தேசத்துக்கு. இந்த ஆர்யாவரத்தம்னு ஏன் பேருன்னார், இந்த வர்ணாசிரம விகிதமான ஒரு தர்மங்கள் இதெல்லாம் எங்கே பரிபாலனம் பண்ணப்படுறதோ அதுக்கு ஆர்யாவரத்தம் அப்படின்னு பேர். அப்போது சிஷ்டாளாக யார் இருக்காளோ அவள்லாம் எங்கே இருக்காளோ அது ஆரியபூமி அப்படின்னு அர்த்தம். இப்போது அனார்யஜுஷ்டம் அப்படின்னா இந்த சாஸ்திரங்கள் தெரியாத அவா எந்த மார்க்கத்தை அவலம்பிப்பாளோ அந்த மார்க்கத்தை நீ அவலம்பிச்சுட்டியே அப்படிங்கிறார். அனார்யஜுஷ்டம் மேலும் அஸ்வர்க்கியம், அனார்யஜுஷ்டம் அஸ்வர்க்கியம் அகீர்த்தி
திருப்திகரம் அர்ஜுனா இப்படின்னு இந்த மூணாவது ஆஸ்பெக்டை தான் இவர் வந்து பெருசாக ஒரு சைக்காலஜி மாதிரி இதை பல பேர் எடுத்துட்டு இங்கே பெருசாக பிரவச்சனங்கள்லாம் பண்ணுவாள். இன்றைக்கி இந்த மூணாவது ஆஸ்பெக்டுக்கு அகீர்த்திகரம் அர்ஜுனா, இந்த மேனேஜ்மெண்ட்டு படிக்கிறவாள்லாம் இந்த மாதிரி வா சொல்கிறதுண்டு. அனார்யஜுஷ்டம் அஸ்வர்க்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுனா அப்படின்னு இவர் வந்து அவனை சம்போதனம் பண்ணுறார் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் ஆரம்பிக்கிறான். மறுபடியும் தான் இவர் ஆரம்பிக்கும்போது அசோச்சியான் அன்பசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச்ச பாஷசே கதாசூன் அகதாசூம்ச்ச நானுசோச்சந்தி பண்டிதாக அப்படின்னு இங்கே தான் ஆரம்பம். இந்த சாங்கிய யோகம்ங்கிறது அசோச்சியான் அன்பசோச்சஸ்துவம் அப்படின்னு இவர் எதை பற்றி நீ ஒரி பண்ணவே கூடாதோ அதை பற்றி பண்ணுறியேப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இவன் ஒரி பண்ணது நியாயமாக தானே தோன்றது. அவன் எதை கொண்டு அவன் பண்ணான்? இவனுடைய புத்தியானது அஹிம்சா அப்படிங்கிறது இவன் கேட்டிருக்கான் இல்லையா. அஹிம்சா பரமோ தர்மஹா சொல்கிறோமா இல்லையோ? இது ஒரு ஸ்லோகம் கூட ஒன்று இருக்கு. ஆ, ஏகோ தர்ம பரம் ஸ்ரேயா க்ஷமைகா சாந்தி ருத்தமா வித்யைகா பரமா திருப்தி அஹிம்சைகா சுகாவஹா இப்படின்னு விதுர நீதியில் அருமையான ஸ்லோகம். ஏகோ தர்மஹா பரம் ஸ்ரேயா, ஸ்ரேயஸுக்கு வழி வேணுமானா தர்மத்தை பரிபாலனம் பண்ணு. ஏகோ தர்ம பரம் ஸ்ரேயா க்ஷமைகா சாந்தி ருத்தமா. க்ஷமா ஏகா சாந்திஹி அப்படின்னு, க்ஷம எங்கே இருக்கோ அங்கே சாந்தி இருக்கும். உன்னோட ஆத்துக்காரி திட்டினாலானா பேசாமல் இருந்துட்டியானா சாந்தி இருக்கும். இவர் கத்தினாரானா பேசாமல் இருக்கணும். க்ஷமைகா சாந்தி ருத்தமா, அது அவளுடைய ஸ்வபாவம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகணும். க்ஷமைகா சாந்தி ருத்தமா வித்யைகா பரமா திருப்தி. வித்யைகா பரமா திருப்தி, இது தெரிஞ்சுக்கோ. அதுக்காக சொல்லுவாங்க, இப்போது ஞானம்ங்கிறது இருக்கே, இதை காட்டிலும் திருப்தி கொடுக்கக்கூடிய வஸ்து எதுவுமே இருக்க முடியாது. வித்யைகா பரமா திருப்தி, மிச்சல்லாம் தாத்காலிகமான ஒரு திருப்தி, ஆத்தியந்திகமான ஒரு திருப்தி அப்படிங்கிறது ஆத்ம விஷயகமான ஒரு ஞானத்தை கொண்டு தான் வர முடியுமே தவிர வேறு எதை கொண்டும் வர முடியாது. ஏன் அப்படின்னார், திருப்தி அப்படிங்கிறது இதையும் தெரிஞ்சுக்கணும். திருப்தி துஷ்டி இது ரெண்டும் சாமான்யமாக சமானார்த்தகமாக நாம் பிரயோகம் பண்ணுவோம். வித்யைகா பரமா திருப்தி அப்படிங்கிறார். இந்த பாராயணத்துக்கு போனால் ஏதோ ஒரு 10,000 ரூபா சம்பாவனை பண்ணால், 15,000 ரூபா பண்ணால் அப்படின்னா ஒரு தாத்காலிகமான ஒரு திருப்தி வரும். இதே வேறு ஒரு பாராயணத்துக்கு என்னுடைய நண்பன் போனான், அங்கே 25,000 ரூபா பண்ணாலானா இந்த திருப்தியானது குறைஞ்சிடும். அப்போது இந்த திருப்தி இருக்கே, இதை நம்ம பார்த்துருக்கோம்ல, ஒர்க் பண்ணுறச்சையும் அவர் தான். கலிக்கு ஒரு ப்ரமோஷன் வந்தானா இவருக்கு ப்ராப்ளம் வரும். அப்போது தனக்கு வர்றது யசேஷ்டமாக வரதே அது போகாது. அது இந்த இதெல்லாம் இந்த திருப்தி இருக்கே, எவ்வளோ தான் கொடுத்தா வரும் திருப்தி. அதனால தான் நவித்தேன தர்ப்பணியோ மனுஷ்யா அடித்தான், லப்ஸ்யாமஹே வித்த மத்ராக்ஷ்ம சேத்வா ஜீவிஷ்யாமோ யாவதீஷிஷ்யசித்வம் அப்படின்னு அங்கே அடித்தான். அப்போது அந்த திருப்தி அப்படிங்கிறது எதில் வரணும்னா, ஏதோ ஒன்று புரியல அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுட்டோமானா அபரிமிதமான ஒரு ஆனந்தம். அதில் வரக்கூடிய ஒரு ஆனந்தமானது எதுலேயும் வர முடியாது. அந்த வித்யா அப்படிங்கிறது இங்கே எதை வாங்கணும்னார், சா வித்யாயா விமுக்தையே, அந்த வித்யே. இந்த MBA இல்லை, சா வித்யாயா விமுக்தையே. இந்த வித்தியெல்லாம் பந்தாய பந்தாய தான் இந்த வித்தியெல்லாம். அப்போது சா வித்யாயா விமுக்தையே அப்படின்னு
அப்போ வித்யைகா பரமா திருப்திஹி. கடைசியில் என்ன சொல்கிறார், அஹிம்சைகா சுகாவஹா. இதுதான் ஒரு கால் அர்ஜுன மனசில் வச்சுருப்பான் இல்லையா. ஏகோ தர்ம பரம் ஸ்ரேயா, நான் எப்படி என்னோடய வாத்தியார அடிப்பேன், தர்மத்துக்கு விரோதமாச்சே குரு நகத்வா ஹி மகானுபாவான்னு எப்படி அடிக்கிறது, தர்ம விரோதமாச்சே. க்ஷமைகா சாந்தி ருத்தமா, நான் பொறுத்துட்டு போகிறேன், இன்னி காட்டில் தான் இருந்துட்டு போகிறேன், வேற எங்கேயோ தான் இருந்துட்டு போகிறேன், அவன் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம் துரியோதன். க்ஷமைகா சாந்தி ருத்தமா, எனக்கு சாந்தி வேணும்னா நான் இதானே பண்ணியானும், இல்லைன்னா சோகத்தில் சாகரத்தில் மாட்டிப்பேனே, அதானே சொல்கிறான். எச்சோகம் உச்சோஷணம் இந்திரியானாம், நினச்சாலே அவனுக்கு தெரியுது. அப்போது அர்ஜுனன் சொல்கிறது பார்த்தா இதுவே சம்யக் ஞானமாட்டா இருக்கு. ஏகோ தர்ம பரம் ஸ்ரேயா க்ஷமைகா சாந்தி ருத்தமா வித்யைகா பரமா திருப்தி அஹிம்சைகா சுகாவஹா, இப்படிலாம் சொல்லியிருக்கே, நான் எப்படி சண்டை போடுறது, இதுதான் அவனுடைய கேள்வி. அப்போது இவர் என்ன பண்ணினா இவனை வந்து நாம் வழிக்கு கொண்டு வர முடியும்னு பார்த்து ரெண்டு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டார் பகவான். இதுதான் அந்த சாங்கிய யோகத்தில் முதல் ஸ்ட்ராட்டஜி. நீ நினைக்கிறிய அவன்லாம் போயிடுவான்னு, அது சரியில்லைப்பா, யார் போவான் யார் வருவான், அவன் பிறக்கிறதும் இல்லை இறக்கிறதும் இல்லை, அப்படி ஒரு வழி. இதுதான் முதல்ல அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜ்ஞாவாதாம்ச பாஷசே, நீ பெரிய பிராஜ்யம் மாதிரி பேசுறியே. பிரஜ்ஞாவாதாம்ச பாஷசே கதாசூன் அகதாசூன்ஷ நானுசோசந்தி பண்டிதாக. போன பிராணனை பற்றியோ இருக்கிற பிராணனை பற்றியோ நான் அனுசோசந்தி பண்டிதாக. நத்வே வாஹம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமதஃ பரம். தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தர ப்ராப்திஹி தீரஸ்தத்ர ந முஹ்யதி, இப்படி ஆரம்பிச்சிட்டார். இது முதல்ல தேஹினோஸ்மின் யதா தேஹே, அவன் வந்து குருநகத்துவாக அதுக்கெல்லாம் ஒன்றும் பதில் கிடையாது. நீங்கள் பார்த்தலா, இவன் ஆரம்பித்தது வந்து குருநகத்வா ஹி மகானுபாவான் பெரிய பாபம் ஆச்சே அகோபத மகத் பாபம் கர்த்தம் வியவசிதாவயம் இப்படி ஆரம்பித்தான். அதுக்கெல்லாம் பதில் சொல்லவே இல்லை இருக்கும். நேரன் ஏதோ பெரிய பிராஜ்யம் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டியப்பா, யார் போவான் யார் வருவான் இப்படி ஆரம்பித்தார். இதுதான் முதல்ல தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததோ தேஹாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர ந முஹ்யதி. இதுக்கப்புறம் தான் மாத்ராஸ்பரிசாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக மாபாயினோ நித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வபாரதா. ஸ்திதிக்ஷஸ்வான் இந்த திதிக்ஷாக்கு ஒரு லட்சணம் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். திதிக்ஷாக்கு லட்சணம் என்னன்னு பார்த்தா, சகனம் சர்வதுக்கானாம் அப்ரதீகாரபூர்வகம் சிந்தா விலாபரஹிதம் சா திதிக்ஷா நிகத்யதே. சகனம் சர்வதுக்கானாம் அப்ரதீகாரபூர்வகம் சிந்தா விலாபரஹிதம் சாதிதிக்ஷா நிகத்தி. எது வந்தாலும் பொறுத்துக்கணும். சர்வதுக்கானாம் அப்ரதீகாரபூர்வகம்னா அதுக்கு ரெமிடியல் மெஷர் யோசனை பண்ணாத அப்படியே ஏற்றுக்கிறது. சிந்தா விலாபரஹிதம், எனக்கு தலைவலி வந்தால் நான் தானே பொறுத்துக்க போகிறேன், நீயா பொறுத்துக்க போகிற இல்லை. அப்போது சிந்தா விலாபரஹிதம்னு கிளாஸ் போடுறாரு அங்கே. சிந்தா அப்படின்னா அதை பற்றியே யோசனை பண்ணிட்டுருக்கிறது, புலம்புறது. சிந்தா விலாபரஹிதம் சா திதிக்ஷா நிகத்யதே, அதுபோல் தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரதா. அப்போது இதில் முதல் என்ன சொன்னேன், ரெண்டு விதமாக அப்ரோச் பண்ணார் பகவான் அவனுக்கு ப்ரவிருத்தி பண்ண வைக்கிறது. நிவிருத்தியானவனை ப்ரவிருத்தி பண்ண வைக்கிறார். அப்போ ப்ரவிருத்தி பண்ண வைக்கிறதுக்கு முதல்ல, இது சரீரம், நீ அடிக்கிறது சரீரம்தான், நான் இவாளை ஏற்கனவே பண்ணியாச்சு சம்ஹாரம் பண்ணியாச்சு, நீ வெறும் ஒரு காரணமாக இருந்து போ, இப்படியெல்லாம் பலவிதமாக சொல்லி அவனை ஆத்ம தத்துவத்தை கொண்டு வந்து வச்சார்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், நீ அப்படியே அடிக்கிறதா வச்சுருந்தா கூட இந்த லோகத்தில் வந்து நீ பெரிய சாமர்த்தியம் உள்ளவனாக பிரசித்தி ஆயிட்டு உனக்கு அபிமானம் இருக்கிற பட்சத்திலையும் தப்பு, அபிமானம் இல்லாத பட்சத்திலையும் தப்பு, ரெண்டு விதம். அப்போது எதுக்காக இவனை பிரவிற்த்தி பண்ண வைக்கணும், அதுதான் நாம் இங்கே வாங்கிக்க வேண்டியது. எதுக்காக பிரவிற்த்தி பண்ண வைக்கணும் அப்படின்னா, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. என்ன தர்மம் இங்கே, என்ன தர்மம், என்ன தர்மம் அப்படின்னு கேட்டுக்கலாம்னா, வச்சன பரிபாலனம்தான் தர்மம். வச்சன பரிபாலனம்தான் தர்மம். இதுதான் ராமாயணத்திலையும் இதுதான் மகாபாரதத்திலையும். அப்போ அந்த வச்சன பரிபாலனம் இருக்கே, சத்தியம் அப்படிங்கிறது இருக்கே, ஏகம் ஸ்வர்கஸ்ய சோபானம் அப்படின்னு விதுர நீதியில் எதுனார், சத்தியம். அஸ்வமேத சஹசிராணி சத்யஞ்ச துலயாதிருத்தம் அஸ்வமேத சஹசிராத்தி சத்தியமேவ விசிஷ்யதே அப்படி இருக்கு. அப்போது அந்த சத்தியம் அப்படிங்கிறது இருக்கே, அந்த சத்தியத்தை வயலேஷன் வந்துதானா ராஜ்யம் நாசமாகும். அப்போ ஒரு சில வியக்திகள் போகலாம், வியக்திகள் வரலாம், ஆனால் கொடுத்த வச்சனத்தை பரிபாலனம் பண்ணுறதில்லே அப்படின்னு வந்துட்டுதானா லோகம் நாசமாயிடும், லோக பிரவிற்த்தி நாசமாகும். அப்போ இந்த லோக சங்கிரகம் அப்படிங்கிறது இருக்கு, அதற்காக இவனை வந்து இங்கே ஆரம்பிக்கிறார். ஆனால் இங்கே சொல்லும் பொழுது இந்த ஆத்ம தத்துவத்தை இவர் பெருசாக இங்கே சாங்கியோகம்னு எடுத்துண்டார். இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுடுறேன். இது எப்படின்னார், ஏஷாதே அபிஹிதா சாங்கியே அப்படின்னு ஆத்மஸ்வரூபத்தை பிரதிபாதனம் பண்ணார். பண்ணிட்டு இதுக்கு பலன் என்ன அப்படின்னார், சோக மோகாதி சம்சார ஹேது தோஷ நிவர்த்தி காரணம். சம்சார தோஷ நிவர்த்தி காரணம் அப்படின்னா நாம் எதை வாங்கிக்கணும், அப்போது இந்த தோஷ அப்படிங்கிறதுனாலே அஜ்ஞானத்தை வாங்கிக்கணும். எந்த அஜ்ஞானம், ஆத்ம விஷேகமான அஜ்ஞானம், ஆத்ம விஷேகமான அஜ்ஞானம், அசங்கோஹ்யம் புருஷா அப்படிங்கிற அந்த ஞானம் இருக்கே, அதை மறைச்சி எந்த ஞானம் இருக்கோ அதெல்லாம் அஞ்ஞானம். அப்போது இந்த ஞானம் ஒன்று தான் அஜ்ஞானத்துக்கு பிரதி, வேறு எதுவும் ஆகாது. அதுக்காக சொல்கிறார் சாக்ஷாத் அப்படின்னு போடுறார். எதுக்கு சாக்ஷாத் போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்ன யோகே வரும், இது வந்து பரம்பரையா, அதுக்காக சாதனமாக அமையிறது. யோகே தூ யோகேது தத்ப்ராத்யுபாயேது, இங்கே யோக சப்தத்துக்கு விசேஷமாக அர்த்தம் புரிஞ்சுக்கணும். யோகன்னா சாதாரணமாக என்ன, சித்தவிருத்தி நிரோதா இப்படின்னு நாம் சாதாரணமாக வாங்கிப்போம். யோகா சித்தவிருத்தி நிரோதா, அந்த சித்தவிருத்தி நிரோதம் இங்கே யோகம் இல்லை. பலவிதமான லட்சணம் இருக்குது யோகத்துக்கு. இங்கே வந்து தன் தம்பித்யா துக்க சஞ்யோக வியோகம் யோகசம் நிதம் இப்படின்னு பகவத்கீதையிலே விபரீத லட்சணம். தம்பித்யாத் துக்க சஞ்யோக வியோகம் யோகசம் நிதம், இந்த துக்க சஞ்யோக வியோகம்தான் யோகம் அப்படிங்கிறார் அங்கே. அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாருனா, யோக அப்படிங்கிற சப்தத்துக்கு யோகேது தத்ப்ராப்தியுபா ஏது நிஸ்ஸங்கதயா துவந்துவப்பிரஹாணபூர்வகம் ஈஸ்வராராதனார்த்தே கர்மயோகே கர்மானுஷ்டானே சமாதியோகேச்ச இமாம் அனந்தரமேவ உச்சியமானாம் புத்திம் ஸ்ருணு. இது ரொம்ப முக்கியம், அதோட அதனால தான் இதோட பூர்த்தி பண்ணலாங்க. எவ்வளோதான் நாம் சொன்னாலும் இந்த ஆத்ம தத்துவம் திருப்பி திருப்பி சொன்னாலும் புரியறதில்லை, புரியலாம் அனுபவத்துக்கு வரதில்லை. அப்போ அனுபவத்துக்கு வரதுக்கு என்ன பண்ணணும்,
அப்படின்னா இந்த கர்மானுஷ்டானத்தை தியாகம்னு இல்லை, கர்மானுஷ்டானங்களை பண்ணிக்கொண்டே இருக்கணும். அந்த பண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது அசங்க புத்தியாக பண்ணணும். அதுக்காக தான் இங்கே சொல்லும்போது தத்பிராப்தியுபாயே, கஸ்ய பிராப்தியுபாயே, சாங்கியயோக பிராப்தியுபாயே. இந்த ஏஷாத்தே அபிஹிதா சாங்கியே புத்தி இருக்கே, அந்த சாங்கிய புத்தி பிராப்தியுபாயம் என்ன அப்படின்னார், யோகே தத்பிராப்தியுபாயே நிஸ்ஸங்கதயா த்வந்த்வப்ரஹாணபூர்வகம். த்வந்த்வப்ரஹாணபூர்வகம் அப்படின்னா அந்த த்வந்த்வப்ரஹாணபூர்வகம் எப்படி வர முடியும்? அதுக்குதான் ஒரு அருமையான ஸ்லோகம், 48வது ஸ்லோகம், கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சனா மா கர்மஃபலஹேதுர்பூஹு மாதேஹே சங்கோஸ்த்வகர்மணி தே அகர்மணி சங்கஹா மாஸ்து. அவன் கர்மாவை விட்டுட்டு இருக்கேன்னா எப்படி இருக்க முடியும்? முடியாதே. நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாத்து திஷ்டத்ய கர்ம கிருத்து அப்படின்னு. கர்ம சந்நியாசம் பண்ணுறதுன்னா கர்ம சந்நியாசம் இல்லை, கர்ம ஃபல சந்நியாசம்தான். கர்ம ஃபல சந்நியாசம்தான் பண்ண முடியும், கர்ம சந்நியாசம் பண்ண முடியாது. அதுக்காக அவர் சொல்கிறார், யோகே தூ தத்பிராப்தியுபாயே நிஸ்ஸங்கதயா. நிஸ்ஸங்கதயா அப்படின்னா ஃபலாபிசந்தி வர்ஜிததயா அப்படின்னு அர்த்தம். அப்போது துவந்த்வ பிரஹாண பூர்வகம், அப்போ சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபம் அவாப்ஸ்யசி அப்படி ஆகிடும். அப்போது துவந்த்வ பிரஹாண பூர்வகம் ஈஸ்வராராதனார்த்தே கர்மயோகே கர்மானுஷ்டானே இமாம் அனந்தரமேவ உச்சியமானாம் புத்திம் ஷ்ருணு தாஞ்ச புத்திம் ஸ்தௌதி புத்தியாயுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. அப்போது இப்படி நாம் கர்மம் பண்ணிண்டோம் இருந்தா, கர்மாவை பண்ணிட்டு இருந்தோமானா எதை கொண்டு, வித் த அண்டர்ஸ்டாண்டிங் தட் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் மை ஆக்ஷன் ஆர் நாட் டிரெக்ட்லி இன் மை ஹேண்ட்ஸ் பட் தே ஆர் கவர்ன்ட் பை சர்டன் ஃபோர்ஸஸ், சர்டன் லா விச் இஸ் ஃபங்க்ஷனிங். ஸோ இஃப் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேர் டு பி தேர், தென் ஹவு கேன் யூ ஹாவ் துவந்த்வா, ஹவு கேன் யூ ஹாவ் ஃபலாபிசந்தி? இஃப் ஓன்லி யூ டிசைட் தட் திஸ் ஹேஸ் டு கம், தென் தெர் வில் பி எ ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் கவர்ன்ட் பை சம்திங் எல்ஸ். அப்படி அந்த புத்தியோடு போயிட்டோமானா இது துவந்துவரஹிதா அப்படின்னு ஆகிடும். துவந்துவரஹிதா அப்படி ஆகிடும். நாம் எதிர்பார்த்தது வந்தாலும் சரி, எதிர்பார்த்தது வராத போனாலும் சரி, விபரீதமான ஃபலம் வந்தாலும் சரி, அந்த துவந்துவாதீதா அப்படின்னு ஆகிடுறது. அந்த துவந்துவாதீதா அப்படிங்கிறது ரெண்டு விதமாக வரலாம். அதனால தான் இவர் வந்து பகவத்கீதையில் ரெண்டு வழி, யத் சாங்கியை பிராப்யதே ஸ்தானம் தத் யோகைரபி கம்யதே ஏகம் சாங்கியஞ்ச யோகஞ்ச எஃப் பஷ்யதி ச பஷ்யதி அப்படின்னு முடிச்சிட்டார். அப்போ இந்த சாங்கிய யோகம் அப்படின்னு இந்த அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுதே இதை சம்மரைஸ் பண்ணும்போது, ஏகம் சாங்கியஞ்ச யோகஞ்ச எஃப் பஷ்யதி ச பஷ்யதி. அப்போ யார் ஒருத்தன் இந்த கர்ம சந்நியாசத்தையும் இந்த சாங்கிய யோகத்தையும் ஒன்று அப்படின்னு புரிஞ்சுக்கிறானோ அவன்தான் பார்க்கிறான் அப்படின்னு ஆகிட்டு. அப்போ மிச்சவாள்லாம் மூடாள்னு ஆறுது. அப்போ ரெண்டு வழி நமக்கு, இந்த ராஜமார்க்கம் அப்படின்னு இது ஞான மார்க்கம் தோணினாலும் அது சுலபம் இல்லை. அதுக்காக தான் பட்டத்திரி பல இடத்துல பக்தி 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 அப்படின்னு எடுத்துட்டு போகிறார். இங்கே வந்து இவர் ஃபலாபிசந்தி வர்ஜிதமாக பண்ணு, அந்த ஃபலாபிசந்தி வர்ஜிதமாக பண்ணுனா எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், தட் தேர் கம்ஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் கர்மண்யேவாதிகாரஸ்தே அப்படின்னு. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஃபேர்ம்லி ரூட்டடாக இருந்துட்டுதானா இவனுக்கு இது பாதிக்கிறது இல்லை. இது பாதிக்காத இருந்துட்டுதானா சாங்கியம் தானாக வரும். அதுக்காக தான் இந்த பகவத்கீதையில் நமக்கு ராஜமார்க்கம் போட்டு கொடுத்துருக்கிறார், இதுலையானும் பண்ணு இதுலையானும் பண்ணு அப்படின்னு. இந்த அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுது ஆத்ம தத்துவத்தை முதல்ல சொன்ன பொழுதும் அவனுக்கு சரியாக மனசில் ஏறாதனாலே
சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்து மயோகதா யோகயுக்தோ முனிர்பிரம்ம நச்சிரேணாதிகச்சதி அப்படின்னு நமக்கு சொல்கிறார். சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்து மயோகதா யோகயுக்தோ முனிர்பிரம்ம நச்சிரேணாதிகச்சதி யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா விதேந்திரியா சர்வபூதாத்ம பூதாத்மா குருவன்னபி நலிப்பியதே அப்படின்னு நமக்கு இவர் உபதேசமாக சொல்கிறார். இது பகவத்கீதையில் நிறைய இருக்கு. ரெண்டாமத்து அத்தியாயத்திலேயே சாதாரணமாக ஸ்தித பிரஜ லட்சணங்கள்லாம் சொல்கிற வழக்கம் உண்டு. ஆனால் நான் இன்றைக்கி யோசனை பண்ணபோது எனக்கே தெளிவில்லை, என்ன சாங்கிய யோகம்னா என்ன, எங்கே பிரிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தபொழுது, ஏஷாத்தே அபிஹிதா சாங்கியே புத்திர் யோகேத்வியமாம் ஸ்ருணு அப்படின்னு அந்த இடத்துல நமக்கு பிரித்து எடுத்து காமிக்கிறார். அப்போ பிரித்து எடுத்து காமிக்கும்பொழுது நிறையா பேர் இன்றைக்கி அனுஷ்டானம் இல்லை, ஒன்றும் தேவையில்லையே அப்படின்னு நினைக்கிறார்கள். அது சரியில்லையே அப்படிங்கிறது தான் பகவானுடைய ஒரு நிச்சிதமான ஒரு மதம். சாங்கிய யோகம் அப்படிங்கிறது சுலபம் இல்லை, இதுதான் சொல்லும்பொழுது பல உபநிஷத்தில் பல இது பகவத்பாதாவுடைய ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறேன். நாளைக்கு மணிசாஸ்திரி சொல்ல போகிறார் இல்லையா, சதஸ்லோகி, அதில் ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன். அதில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், சொம்பாலம் ரோதமானம் சிரதர சமயம் சாந்தி மானேது மக்ரே திராட்சம் கார்ஜூர மாம்ரம் சுகதல மதவா யோஜயத்யம்பிகாஸ்ய தத்வச்சேதோதிமூடம் பகுஜனனபவான் மௌட்ய சம்ஸ்கார யோகாத் போதோபாயைர் அநேகைஹி அவசம் உபனிஷத்து போதயாமாச சம்யக்கு அப்படின்னு சொல்கிறார். போதோபாயைர் அநேகைஹி, இதான் அந்த பகவத்கீதையில் ரெண்டாமத்து அத்தியாயத்திலையும் கிருஷ்ணர் கையாண்ட வழி. சொம்பாலம் ரோதமானம் சிரதர சமயம் சாந்தி மானேத்து மக்ரே, தன் குழந்தை அழறான், அம்மா என்ன பண்ணுவான்னார், சிரதர சமயம் அழுதுண்டே இருக்கு ரொம்ப காலமாக, சாந்தி மானே துமக்ரே சமாதானம் பண்ணுறதுக்காக திராட்சம் கார்ஜூர மாம்பரம், திராட்சையை கொடுத்து பாப்பா இல்லை பேர் செம்பழத்தை கொடுத்து பாப்பா இல்லை பால் கொடுப்பா எத்தையோ கொடுப்பா, திராட்சம் கார்ஜூர மாம்பரம் சுகதல மதவா யோஜயத்யம்பிகாஸ்ய தத்வச்சேதோதி மூடம், அதை போல நம்ம புத்தியானது அதிமூடம், எப்போ இந்த ஜென்மாவிலையா பல ஜென்மாவிலே, மௌட்ய சம்ஸ்கார யோகாத்து உபநயன சம்ஸ்காரம் மாதிரி மௌட்ய சம்ஸ்காரம், ஓகே மௌட்ய சம்ஸ்கார யோகாத்து பல ஜென்மமாக வருது இந்த போதோபாயைர் அநேகைஹி, உபனிஷத்து போதோபாயைஹி அநேகைஹி அவசம் உபனிஷத்து போதயாமாச சம்யக்கு, அவசம் அப்படின்னா கட்டுப்படாத இருக்கக்கூடிய இந்த வியக்தியே அவசம், ஸோ த ஒன் ஹூ இஸ் நாட் இன் ஹிஸ் கண்ட்ரோல், அவசம் உபனிஷத்து போதயாமாச சம்யக்கு. அதை போல அந்த உபனிஷத்து பலவிதமாக சொல்கிறது, அந்த பலவிதமாக சொன்னதே பலவிதமாக பகவான் நமக்கு எடுத்து கொடுத்தார் பகவத்கீதையில். அதுதான் நாம் இப்போ கொஞ்சம் அனுசந்தானம் பண்ணோம். அது இந்த ஒன்று பண்ணியிருக்கலாம் இல்லை, இந்த பகவான் நீ எக்கு எடுக்கட்டு போன்னு சொல்லியிருக்கலாமல்ல அர்ஜுனனை, இந்த குழந்தையில் சிலதெல்லாம் சில சமயம் எவ்வளோதான் சொன்னாலும் கேட்கட்டு எப்படியானு போ அப்படின்னு உபேட்சை பண்ணலாம். ஆனால் உபேட்சை பண்ணல, இவன் திருப்பி திருப்பி அதே கேட்டுட்டே இருக்கான், ஒரு இடத்துல இல்லை, சொன்னதே கேட்டதே கேட்டுகிட்டே இருப்பான். ஆனால் அதை உபேட்சை பண்ணாத அவனுக்கு பொறுமையாக பதில் சொல்கிறார். அந்த உபேட்சை பண்ணிட்டு தானா அவர் மகாத்மா இல்லை, அதனால தான் இந்த பகவ சிவா சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தா வசந்தவல் லோகஹிதம் சரந்தா தீர்ணாஸ் ஸ்வயம் பீம பவார்ணவம் ஜனான் அஹேதுனான்யானபி தாரயந்தா அப்படின்னு, அயம் ஸ்வபாவா ஸ்வதையேவ யத் பர ஸ்ரமாபனோத பிரவணம் மகாத்மனாம் அப்படின்னு சொல்கிறார்.
அதே போல இந்த மகாத்மா இவர் பகவான் இந்த பெரியவாள்லாம் கூட மகாத்மாக்கள் நமக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ வழி சொல்லி கொடுத்துருக்காளோ இவாள்லாம் ஸ்வயம் சாந்தாளாக இருந்தது வசந்தவது லோகஹிதம் சரந்தா அப்படி அந்த லோகஹிதம் பண்ணுறதுக்காகவே அவதாரம் பண்ணவர் ஆதிசங்கர பகவத் பாதாள் அவளுடைய ஒரு கிருதி நமக்கு இல்லாத போனால் ஸ்தோத்திரங்கள்லேருந்து ஆரம்பித்து இந்த பாஷ்யம் வரைக்கும் இன்றைக்கி எங்கே இருப்போமோ நமக்கு தெரியாது ஆகினாலே இதெல்லாம் அனுசந்தானம் பண்ண வேண்டியது நம்மளுக்கு ஒரு கடமையாக இருக்கிறது அதே இந்த நிர்வாகங்கள் பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவாவா முடிஞ்ச அளவில் பண்ணிட்டுருக்குறோம் அதை இன்னும் மேலும் மேலும் பண்ணணும் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை பண்ணிட்டு அவளுடைய கிருபையை நமக்கு எல்லாருக்கும் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன் ஹரஹர நம பார்வதீபதயே பல பேர்கிட்ட உபன்யாசங்கள் கேட்டால் பல ஞானங்கள் வளருங்கிறதுக்கு ஒன்று ஞாபகம் இப்போ வந்து 2 நிமிஷம் முன்னாடி தர்மரிக்ஷாமணி உங்களுக்கு பெரியப்பா இல்லை அவர் பெரியவர் பல பேர்கிட்ட எங்கள் வாத்தியார் ராமசாஸ்திரத்தை நல்லா துறவை படிச்சிருக்கார் இந்த இடத்துல ஒரு நாள் உபன்யாசம் பண்ணார் நான் அப்போ தான் கிரகித்தேன் முன்னாடி சிரோமணியில் ஒரு 2வது வருஷமும் ஒன்று கீதையெல்லாம் இருக்குது கீதைக்குள்ள எது ரொம்ப சாரமான ஸ்லோகம்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிட்டுருக்கேன் தஸ்மாத் யுத்தஸ்வபாரதாங்கிறான் டெரரிஸ்டெல்லாம் அடித்து கொல்லுடாங்கிறான் இதான் கீதைங்கிறான் அவனுக்கு ஒன்று கிடைக்கிது ஒவ்வொருத்தரும் ஒன்று கிடைக்கிது தர்மரக்ஷாமணி பாலசூரனை சொல்லி அன்றைக்கே மண்டையில் ஏற்றுட்டேன் எங்கள் வாத்தியார்கள்லாம் சொல்லி கொடுத்தது தான் அவர் அதை சொன்ன விதம் என்னன்னா சர்வஸ்யாபி கீதாசாஸ்திரஸ்ய சம்பிண்டிதோ அர்த்தஹ சங்கிரிஹ்ய அனுஷ்டானாய உபதிஷ்யதே மத்கர்ம கர்மத்பரமஹ மத்பக்த சங்கவர்ஜிதஹ நிர்வைர சர்வபூதேஷு யஹ சமாமேதி பாண்டவ விஸ்வரூபாத்தியாயம் வெறும் ஒரு வீடியோ காட்சி தான் நிர்குண ஆங்கிளில் அதனுடைய கடைசியில் கீதா சாஸ்திர சங்கிரகமாக நாம் கடைப்பிடிக்க வேண்டியது என்னங்கிறதாக இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுன்னு 11வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் இதுக்கப்புறம் 7வது அத்தியாயம் இருக்குது அதையும் சேர்த்து அப்படி ஒரு வார்த்தை வந்திருக்குன்னு அவரதை கிரகித்து இந்த இடத்துல சொன்னதே எனக்கு ஞாபகம் வருது அதனால் யார் வேணால் எப்படி வேணால் கிரகிக்கலாம் வாங்கிக்கணும் இதில் எங்கள் ராமசாஸ்திரி உலகத்திலேயே ரொம்ப கெட்டிக்காரர் வாத்தியார் சந்தேகமே கிட்ட போல ராமசாஸ்திரி எஸ்ஆ கிருஷ்ணன் சாஸ்திரி ஜெம்ஸ் அவாடா அவர் அஷ்டாட்சரி பஞ்சாட்சரின்னு ஞாபகம் வச்சுங்கோ கீதையன்னு சொன்னார் இப்படி சொல்லலை வேறு விதமாக சொன்னார் யஜா பஜா தியஜா விரஜா இப்பொழுதுதான் கீதை யஜான்னா யாகம் பண்ணும் பஜான்னா பக்தி பண்ணும் தியஜான்னா பற்றுதலை விழணும் விரஜான்னா ஏகம் சரணம் விரஜா இந்த 4, 2, 8 எழுத்தில் ஜாங்கிறது 4 தரம் வருது அதனால் 3 எழுத்துடணும் பஞ்சாட்சரியும் இதுதான் அஷ்டாட்சரியும் இதுதான் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே கீதை முடிகிறதுன்னு சொன்ன மகான்கள் 1000 புஸ்தகம் படித்து சுருக்கமாக சொல்கிறது தான் பெரிய விஷயம் பேர்பட்ட ஒரு கீதையை எல்லாரும் ரசிச்சிருக்கா உலகம் கூற கொண்டாடுறது இன்றைக்கி எல்லா பாஷையிலையும் வந்துடுத்துங்கிறான் அதனால் அதில் அது ஒன்றே நமக்கு போகிறோம் அது ஜகத்குருன்னு அவருக்கு அதனால தான் பேர் யாருமே குருவுக்கெல்லாம் சிஷ்யால் பண்ணுறத பொருத்தத்தை பொறுத்துக்கணுங்கிறது காலேஜ் ஸ்டூடெண்ட்டை நாங்கள் மாட்டின்னுக்கிறதே ஒன்று போகிறோம் அதனால் சர்க்கரை ரெட்டு போடணும்னு விட முடியாது அதே சாதாரண எங்கள் மாதிரி குருவுக்கே இருக்கும்போதும் ஜெகத்குருவான மகா பெரியவாளோ இன்னும் ஆச்சாரியாலோ அவள்லாம் நாம் பண்ணுற காரியத்துக்கு சரி இந்த பசங்கள்லாம் சர்க்கரை ரெட்டு போட்டு விடுறதில்லை கூப்பிட்டு கூப்பிட்டு இப்படி பண்ணுங்கோ அப்படி பண்ணுங்கோன்னு உபதேசம் பண்ணுறது பகவத்பாதாவில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா அப்படி ஆச்சாரியால் சொன்ன வழியிலேயே போகக்கூடிய பல இன்ஸ்டியூஷனில் முதல் இன்ஸ்டியூஷன் இந்த இன்ஸ்டியூஷன் அதனால் இதனுடைய ஒரு பெருமை தனியான பெருமை நாளைய தினம் அடியனுடைய உபன்யாசம் பூம வித்யான்னு பேர் அற்புதமான விஷயம் உலகத்திலேயே 64 கலையும் ஃபிங்கர் ட்ரிப்பில் வச்சுருக்கிறவர் வாகனம் இல்லாமல் சஞ்சாரம் பண்ணுறவர் விஷ்ணுவுக்கு கருடன் வேணும் சிவனுக்கு வாகனம் வேணும் வாகனமே கிடையாது நாரதன் அங்கன்ட்டு இங்கே வந்துட்டார் காலனா செலவு இல்லை ஏரோப்ளேனா ஏரோப்ளேனோ ஒன்றும்
அப்பேற்பட்ட நாரதர் திண்டாடி மண்டகலங்கி எனக்கு என்னவோ ஒரு குழப்பமாக இருக்குது, வேதாந்தத்தில் படித்து வாத்தியார் மூலமாக அறிந்துண்டதான ஆத்ம ஞானிக்கு குழப்பமே கிடையாதுன்னு சொல்கிறா. நான் ஆத்ம ஞானம் அடைஞ்சிருந்து குழப்பம் வருதுன்னு சொல்லலை, அதனால் எனக்கு இவ்வளோ படித்து ஆத்ம ஞானம் வரல, நீங்கள் சொல்லுங்கன்னு நம்பூருக்கு வந்து சனத்குமார்கிட்ட கேட்குறாருங்கிறதாக ஆரம்பம். நாளைக்கு இருக்கிறத சான்ஸு சொன்னேன், 16 விஷயம் மேலே மேலே சொல்லி சொல்லப்படுறார். அது நாளைக்கு நாளை தானே சதஸ்லோகி, நாளன்னி தானே லோகஸ் ஜீவச லோகாந்தரகதி. அற்புதமாக மகேஸ்வரன் என்கிட்ட சொன்னார், 10-15 அதிகரணத்தை புழிஞ்சு எடுக்க போகிறேன்னார். அவருடைய ஸ்டைலே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கவனமாக கேட்கணும் அவர். அது நீங்கள் அதனால் போடுங்க, நான் என்னென்ன சொல்ல போகிறேன்னு வேறு எங்கிட்ட ஒருத்தர் சொல்லிட்டார். அது சொல்கிறேன் யானிஷா, இதில் ஒரு ஸ்லோகம் ஒன்று வெளியாக இருக்குது, வெறும் டிரான்ஸ்லேஷனில் கீதை படிக்காதீங்க தயவு பண்ணி. ஞானி எப்படி இருப்பார்னால், எல்லாருக்கும் எது பகலோ அது அவருக்கு ராத்திரி, எல்லாருக்கும் எது ராத்திரியோ அது அவருக்கு பகல். நைட் ஷிஃப்ட்டுக்காரரா இல்லை ஆந்தையா? யானிஷா சர்வபூதானா அவர் சொல்கிறேன், சாசான் சசியான் ஜாகர்த்தி சங்கமி யசா. இதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணால் குட்டிச்சவராகிடும், வாத்தியார்கிட்ட படிக்கணும். இதை இந்த ஸ்லோகத்தை வியாக்கியானமாக எழுதியிருக்கார் விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில். சிசிரஹா சர்வரீகரஹா, பகவான் குளிர்ச்சியானவர், சர்வரீகரஹா இருட்ட கொடுக்குறார். இருட்டு கொடுக்கலன்னு வச்சுங்க ரொம்ப திருநாட்டு போடு, எப்போதுமே ஜோதிஷம் செஞ்சால் சர்வரின்னா இருட்டு ராத்திரி. அதுக்கு சொன்னார், அஸ்ய வியாக்கியா யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரத சஞ்சனி எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சாணிஷா அப்படின்னு முடிச்சுட்டேன். ஞானிக்கு உலகம் இருட்டாக இருக்குது, நமக்கு ஆத்மா இருட்டாக இருக்குது, நமக்கு எல்லாமே இருட்டு, அவருக்கு எல்லாமே வெளிச்சம்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இங்கே இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு இடத்துல உபன்யாசம் பண்ணாலும் குப்புசாமி இன்ஸ்டியூட்டில் அன்றைக்கி அவன் ஒரு பெரிய வித்வான்னு பேர்பட்ட இன்ஸ்டியூட்டு, அது நான் நிச்சயமாக சொல்ல தயாராக இருக்கேன். இங்கே எனக்கு உபன்யாசம் போட மாட்டேன்னு கேட்டு கெஞ்சனு பண்டிதாளாகவும் பார்த்துருக்கேன். அந்த பேர்பட்டதுனால இட வைபவத்தினால இங்கே நல்லா நடக்கிறது. பாக்கி 4 உபன்யாசங்களும் இருக்குது, காலவேளை பாராயணங்கள்லாம் இருக்குது, எல்லோரும் வந்து கலந்து சங்கர உபவிப்பாக இருக்குது. அனுகிரகத்தை பெற்று சுபகிருத்த வருஷம் அத்தியந்த சுபகிருத்தாக ஆகணும்னு வேண்டின்னு பூர்த்தி பண்ணிடணும். கோபி ஹரஹர நம பார்வதி பதே. யோவைதாம் ப்ரஹ்மணோ வேத அமிர்தேனாவ்ருதாம் புரி தஸ்மை ப்ரஹ்மச ப்ரஹ்மாச ஆயுஃ கீர்த்திம் ப்ரஜாம் ததுஹ உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து. அப்படி கிடைச்சி வச்சுக்கோ, அது பெரிய அனுபவம், சொல்லாமல் இருக்க முடியாது.